அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரே டிவி நேயர்களே, நமது வளமையான மனாபிருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமிதம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மூன்று புனித தலங்களுடைய ஜும்ஆ குத்துபாக்களை முழுமையாக தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை எட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி, இது போன்ற இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டுமென்ற உங்களுடைய துஆவையும் எதிர்பார்த்தவனாக இன்றும் வளமை போன்று என்னோடு சேர்ந்து இந்த குத்துபாக்களை மொழிபெயர்க்கக்கூடிய அஷேக் அக்ரம் அபுல் ஹசன் மதனி அவர்கள், அவர்கள் மேல் மாகாணத்துக்கு வெளியிலே வசிப்பதன் காரணமாக போக்குவரத்து சிரமத்தின் காரணமாக கலந்து கொள்ள கிடைக்கவில்லை என்ற தன்னுடைய தங்கடத்தை தெரிவித்து கொண்டார்கள். இன்றும் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நான் மூன்று குத்துபாக்களையும் மொழிபெயர்த்து வழங்குவதற்கு கலையகத்திலே விட்டிருக்கிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய குத்துபாவை அஷேக் மாஹிர் இப்னு ஹம்த் அல் முஐக்கிலி, மாஹிர் அல் முஐக்கிலி ஹஃபிலஹுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த குத்துபாவுடைய தலைப்பு, அல்லாஹுவை துதிப்பதனால் இவ்வுலகிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, அல்லாஹுடைய தஸ்பீஹ் துதிப்பதனால் கிடைக்கின்ற இம்மை மறுமை லாபங்கள் பிரதிபலன்கள். அல்லாஹ்வை அழகிய முறையிலே போற்றி புகழ்ந்து பாராட்டி சூரா ராதுடைய 13வது வசனத்தை கொண்டு குத்துபாவை ஆரம்பித்தார்கள். அதாவது ரஅத் என்று சொல்லக்கூடிய அந்த இடிக்கு சொல்லப்படும் அல்லது இடிக்கு பொறுப்பான மலக்கு இறைவனுடைய புகழை கொண்டு துதிக்கிறார். மலக்குமார்களும் இறைவனை பயந்து அந்த அச்சத்தினால் இறைவனை துதிக்கிறார்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை முகவரியில் ஓதினார்கள். அதேபோல் சூரா பனு இஸ்ராயலுடைய 44வது வசனம், உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை துதிக்கின்றன. அதாவது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்ற அந்த கலிமாவை ஓதிக்கொண்டே இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அழகான முறையிலே சலாத் சலாம் சொல்லி தக்வாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு வசிய செய்தவர்களாக மூமிங்களே, தக்வா என்பது அது பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு உபதேசம், பயனுள்ள ஒரு புத்திமதி. சொல்லிவிட்டு தலாக்குடைய 2வது வசனம், யார் அல்லாவை பயந்து நடக்கிறார், அல்லாவை பயந்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சிரமங்களிலிருந்து நெருக்கடியிலிருந்து வெளியாகின்ற வழி ஏற்படுத்துவான். அவர் நினையாத புறத்தால் அவருக்கு அவருடைய ரிஸ்கை வாழ்வாதாரங்களை வழங்குவான் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாவை சந்திப்பீர்கள் என்பதை உறுதியாக நம்புங்கள். அல்லாவை நீங்கள் அதிகம் ஜிக்ர் செய்யுங்கள், தியானியுங்கள், தஸ்பீஹ் துதியுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவரிடம் நீங்கள் எப்பொழுதுமே பாவ மன்னிப்பு கோரியவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சூரா யாசினுடைய இறுதி ஆயத், எவனுடைய கைவசம் உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் சொந்தமாக இருக்கிறதோ அந்த அல்லாஹ் இறைவன் பரிசுத்தமாகிவிட்டான், அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டிவிட்டு, இஸ்லாமிய சமூகமே, உலகத்திலே அல்லாஹுவை விட உன்னதமான மகத்துவமான யாரும் எவரும் கிடையாது. அதேபோன்று உலகத்திலே இன்னும் ஒருவரை பற்றி நாம் பிரஸ்தாபிப்பதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் அல்லாஹுடைய திக்ரை விட பிரஸ்தாபத்தை விட சிறந்தது கிடையாது. அதனால்தான் அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது அனைத்தையும் விட பெரியதாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வை தன்னுடைய இறைச்சகனை திக்ர் செய்கிறாரோ அவருக்கும் திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் உயிருள்ளவரையும் உயிரற்றவரையும் போன்று, திக்ருடைய பண்புள்ளவர் உயிரோடு இருப்பவரை போன்று, திக்ருடைய பழக்கம் இல்லாதவர் அவர் மையத் மரணித்தவர் போன்று என்ற அந்த குர அந்த ஹதீசுடைய சாராம்சத்தை முன்வைத்துவிட்டு, பொதுவாக எந்த அளவு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருடைய அந்தஸ்து உயர்ந்து செல்கிறது என்றால் அல்லாஹ் மலக்குமாரிடம் பெருமையாக பேசுவான். நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது நம்முடைய பேரை சுட்டிக்காட்டி மலக்குமாரிடம் பெருமையாக பேசுவான். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே அது எப்பொழுதுமே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். அவனுடைய காலையிலே, மாலை நேரத்திலே, தூங்கும் பொழுது, விழிக்கும் பொழுது, பிரயாணத்தின் பொழுது, அதே போன்று பிரயாணத்திலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது, உண்ணும் பொழுது, பருகும் பொழுது, எல்லா இடங்களிலும் திக்ர் இணைந்து வந்திருக்கிறது. திக்ர் அப்படியே தொடர்பு பட்டிருக்கிறது எல்லா நிலைமைகளிலும். பொதுவாக
திக்ர் இணைக்கப்பட்டதாகத்தான் மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உண்மையான அல்லாவை திக்ர் செய்யக்கூடியவர் எப்படி இருப்பார் என்றால், எப்பொழுதுமே அல்லாவுக்கு வழிபட்டு நடப்பார். அவர் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவை திக்ர் செய்வார் என்று சொல்லிவிட்டு சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு வழிபட்டு ஒரு அடியான் செய்கின்ற அனைத்து அமல்களுமே திக்ர் தான். எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அதை அப்படி செய்வது திக்ர். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். ஆல இம்ரான் 191 வசனம். அப்படி அந்த மூமின்கள் உண்மையான விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், புத்திசாலிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்து படுத்து உறங்கிய நிலையிலும் அதாவது படுத்த நிலைமையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அதாவது எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய வானம் பூமிகளை அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த அந்த படைகோலத்தை பற்றி, படைப்பு அமைப்பை பற்றி, அந்த வானம் பூமியிலே அல்லாவினால் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ காட்சியை கண்டோம் என்று கழித்து விட மாட்டார்கள், அதை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்துவிட்டு இந்த துவாவை ஓதுவார்கள். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஆச்சரியமான விடயம், கவர்ச்சியான விடயம், அழகான விடயம், நல்ல காட்சிகள், நல்ல பிரமாண்டமான அல்லாவுடைய படைப்புகளை கண்டால் ஓத வேண்டிய துவா தான் இது. குர்ஆனில் எல்லாம் சொல்லித் தருகிறான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். ஆல் இம்ரானுடைய 191 வசனத்துடைய இறுதி பகுதி. எங்களுடைய இறைச்சகனே, நீ இதை வீணாக படைக்கவில்லை, நீ பரிசுத்தமானவன், உன்னை நாங்கள் துதிக்கிறோம், எங்களை நரக நெருப்பை விட்டு, நரக நெருப்பின் வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு தஸ்பீஹ் இருக்கிறது, அது திக்ரிலே மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது. திக்ருடைய வகைகளிலே தஸ்பீஹ், அதாவது சுபஹான் அல்லாஹ் என்ற அந்த தஸ்பி, அந்த வார்த்தையில தான் சுபஹான் வந்திருக்கிறது. அந்த தஸ்பி உன்னதமானது. தஸ்பீஹ் செய்வது குர்ஆன், கண்ணியமான குர்ஆனில் கிட்டத்தட்ட தஸ்பீஹ் என்ற அந்த மூல சொல்லிலிருந்து பிரிந்த வார்த்தைகள் 80 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 7 சூராக்களை சப்பஹ யுசப்பிஹு என்ற அந்த இது போன்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். சப்பஹ என்றால் அது இறந்த கால வினை. அதே போன்று யுசப்பிஹு என்றால் அது நிகழ்கால அந்த வினைக்கு பாவிக்கப்படும். சப்பஹ யுசப்பிஹு, இரண்டு வார்த்தைகளும் தஸ்பீஹுடைய அந்த மூலச்சொல்லிலிருந்து பிறந்து வந்திருக்கிறது. தனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேர்களை அல்லாஹ் உர்ஜிதம் செய்திருக்கிறான், தனக்காக பதிவு செய்திருக்கிறான். பல உயர்ந்த உன்னதமான தன்மைகளை அல்லாஹ் தனக்கண்டு வைத்திருக்கிறான். அதே போன்று அதை தன்னுடைய தஸ்பீஹோடும் இணைத்திருக்கான், தஸ்பீஹோடு இணைத்திருக்கிறான். பாருங்கள் சூரா ஹஷ்ருடைய 23 வசனம். நிச்சயமா அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரிய இறைவன் கிடையாது. அவன் அரசன், பேரரசன், அவன் பரிசுத்தமானவன், அவன் சாந்தி சமாதானத்தை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவன். அதே போன்று அவன் மக்களுக்கு அபயமளிக்கக்கூடியவன். அவன் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து ஆட்சி செய்யக்கூடியவன். அவன் கண்ணியமானவன், ஆற்றல் மிக்கவன். அவன் பிறரை அடக்கி ஆள்பவன். அவனை யாரும் அடக்கி ஆள முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அவன்தான் படைப்பினங்களை அடக்கி ஆளக்கூடியவன். அவன்தான் பெருமைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பல தன்மைகளை, அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே வரக்கூடிய பல பெயர்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக எப்படி தெரியும் ஆயத்தை முடிக்கிறான்? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த திக்ரோடு முடிக்கிறான். இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அனைத்து விடயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதை எதற்கும் அல்லாஹ் உரியவன் அல்ல, இணை வைப்பை விட்டும் தூய்மையானவன் என்ற அந்த சுப்ஹானல்லாஹ் என்ற சொல் வசனத்தோடு, கலிமாவோடு அந்த குர்ஆன் வசனத்தை முடிக்கிறான் அல்லாஹ். அதே போன்று அல்லாவை துதிக்கின்ற இந்த தஸ்பி இருக்கிறது, அது அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத, அல்லாவுடைய பரிபூர்ண தன்மைக்கும் அல்லாவுடைய மகத்துவத்துக்கும் வல்லமைக்கும் பொருத்தமற்ற எல்லா விடயங்களை விட்டும் அல்லாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு சான்றான ஒரு அமல். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய மகத்துவம் உன்னதமானது, அவனுடைய பெயர்கள் எல்லாம் பரிசுத்தமானவை. அல்லாஹ் பரிசுத்தமானவன், தன்னிலும் பரிசுத்தமானவன், இந்த குறை மற்றவன், தன்னுடைய பெயர்களிலே தன்மைகளிலே பரிசுத்தமானவன். எல்லா விதமான மனிதர்கள் ஏனைய படைப்பினங்களுக்கு இருக்கின்ற குறைபாடுகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன், நீங்கியவன். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத எதை விட்டும் அல்லாஹ் அனைத்தை விட்டும் நீங்கியவன். அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அதே போன்று மலக்குமார்களுடைய, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரமாண்டமான ஒரு படைப்பு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூடிய இறைச்சகன் கூட அல்லாஹ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்னை துதிப்பதை விரும்புகிறான்.
தன்னுடைய அடியார்கள் எப்பொழுதுமே தன்னை துதிக்க வேண்டும். மலக்குமார்களை பாருங்கள், மலக்குமார்கள் கூட அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பாரிய கடமைகள், பாரிய பொறுப்புகளுக்கு அப்பால் எப்பொழுதுமே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், இடைவிடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு சூர் அம்பியா 20வது வசனத்தில் சொல்கிறான், அந்த மலக்குமார்கள் இரவு பகலாக ஓய்வின்றி இடை நிறுத்தாமல் தஸ்பி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய இறைவனை தஸ்பி செய்வதை கொண்டு பெருமை அடைகிறார்கள், சிறப்பாக அதை ஒரு சிறப்பம்சமாக கருதுகிறார்கள், ஒரு பாக்கியமாக கருதுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்குமார்களே சொல்லி காட்டுகின்ற அந்த விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான். சூரா சாஃபாத் 165வது 166வது வசனம், மலக்குமார்கள் சொல்லிக் கொள்வார்களாம், நாம் அணிவகுத்து நிற்கின்றவர்கள், அணிவகுத்து முறையாக ஒழுக்கமாக அழகாக நிற்கின்றவர்கள் அல்லாவுக்கு முன்னால், நாங்கள் எப்பொழுதுமே அல்லாவை தஸ்பி செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீர்ப்பை, ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால், முதலாவது அல்லாஹ்வுடைய அரிஷை சுமந்திருக்கின்ற மலக்குமார்கள் தஸ்பீ செய்வார்களாம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்களாம், சுப்ஹானகல்லாஹும்ம போன்ற வார்த்தைகள். நாம் அல்லாஹ்வை முன்னோக்கி சொல்கின்ற பொழுது சுப்ஹானகல்லாஹும்ம என்று ஓதுவோம், சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக, அல்லாஹ் என்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதுதான் வித்தியாசம். அல்லாஹ்வை துதிப்பார்களாம். அதுக்கு அடுத்ததாக அவர்களுக்கு அடுத்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்தஸ்திலே மதிப்பிலே அடுத்த அந்தஸ்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் எல்லாம் தஸ்பி செய்வார்களாம். அதுக்கு மேல் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு சாராராக தஸ்பி செய்து 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 முழு அந்த கீழ்வான் வரைக்கும் ஏழு வானங்களில் இருக்கின்ற மலக்குமார்கள் எல்லோருக்கும் அந்த தஸ்பி சத்தம் கேட்டு அவர்களும் அந்த தஸ்பியை செய்வார். சத்தமாக தஸ்பி செய்வதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எதற்காக தஸ்பி செய்கிறார்கள், தூய்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உன்னதமான அந்த தன்மையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. அதே போன்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அடி பணிய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளையை முழு மனதோடு நாங்கள் ஏற்று நடக்கிறோம், செயல்படுத்த தயாராகிறோம் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைவது, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்காக வேண்டி. ரசூல்மார்கள் நபிமார்கள் தஸ்பி என்பது அவர்களுடைய திக்ராக இருந்து வந்தது. அவர்கள் மிக சிரமமான பதட்டமான நிலைமைகள் வரும்பொழுதும் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த அந்த சிரமத்திலிருந்து அந்த நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதமாக தஸ்பீஹை பாவித்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் பாருங்கள், தனக்கு உதவியாக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலா ஆக்கி தருமாறு அல்லாவிடம் கேட்ட பொழுது ஏன் கேட்கிறேன் என்ற காரணத்தையும் சொல்கிறார்கள். அந்த விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான், எனதுக்கு தஸ்பீ செய்வதற்காக என்னோடு சேர்ந்து உதவியாக இருப்பதற்கு. சூரத்தாக 29 முதல் 34வது வசனம் வரைக்கும் எனக்கு என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை எனக்கு ஏற்படுத்தித்தா, அது என்னுடைய சகோதர ஹாரூனாக இருப்பது நல்லம், அந்த ஹாரூனை ஏற்படுத்தித்தா. அதே போன்று அந்த ஹாரூன் மூலம் என்னுடைய சகோதரர் மூலம் என்னை பலப்படுத்து, எனக்கு பக்கபலமாக சைட் சப்போர்ட்டாக ஆக்கு, என்னுடைய விடயத்தில் அவரை பங்காளியாக ஆக்கு, நான் செய்கின்ற சகல பணிகளிலும் அவரும் கூட்டாக சேர்ந்து செய்கின்ற அளவுக்கு அவர் எனக்கு உதவியாளராக ஆக்கு, என்னுடைய இணைத்திவை ஏந்திரியுமா ரப்பே, நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை அதிகமாக தஸ்பி செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், உன்னை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். தஸ்பீயையும் திக்ரையும் நாம் சேர்ந்து அதிகமாக செய்வதற்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தில் குடும்ப அங்கத்தவராகிய ஹாரூன் ஆகியோருடைய சகோதரரை எனக்கு உதவியாளராக ஆக்கித்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முழு வாழ்க்கையும் தஸ்பீஹாக இருந்தது. குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனிலே ஏதாவது இறைவனை தூய்மைப்படுத்துகின்ற பரிசுத்தப்படுத்துகின்ற வசனங்களை கடந்து செல்கின்ற பொழுது தஸ்புஹானல்லாஹ் சொல்வார்கள், சுப்ஹானகல்லாஹு வபிஹம்திகன் சொல்வார்கள். அதே போன்று இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கும் பொழுது நீண்ட நேரம் ருகூஇலும் சுஜூதிலும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் பிஹம்தி, சுப்ஹான ரப்பியல் ஆலா பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி அஸீம், இது போன்ற ஏராளமான திக்ர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஸ்பீஹில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று வாகனத்தில் ஏறினாலும் வாகனத்தில் ஏறி பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் முதலாவது துஆவை ஆரம்பிப்பது எப்படி, சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த, எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தி தந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதே போன்று ஏதாவது ஒரு கணவாயிலே பள்ளத்தாக்கிலே மலையடிவாரத்திலே தங்க நேரிட்டால் அங்கும் தஸ்பீ செய்வார்கள், ஏதாவது ஆச்சரியமான விடயத்தை கண்டால் தஸ்பீ செய்வார்கள். அதே போன்று படுக்கைக்கு சென்றால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ்,
தஸ்பி செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 என்றாலும் இங்கே அவர்கள் சொல்வது தஸ்பீஹுக்காக வேண்டி, எனவே அந்த 33 குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று முஷ்ரிக்கீங்களுடைய நோவினைகள், முஷ்ரிக்கீங்களுடைய சித்திரவதைகள், அநியாயங்கள் கடுமையாகிய பொழுது நபியவர்களுக்கு கவலையும் துக்கமும் ஏற்பட்டு ஒரு மன சங்கடம் ஏற்பட்ட பொழுது, மனதிலே ஒரு இறுக்கம் ஏற்பட்ட பொழுது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அமல்கள் இருக்கத்தக்க, எத்தனையோ திக்ர்கள் இருக்கத்தக்க, அல்லாஹ் நபியவர்களுடைய மனக்கவலையையும் துக்கத்தையும் நபியவருடைய மன உள்ளத்துடைய நெருக்கடியையும் இல்லாமலாக்கி நபியவர்கள் நிம்மதி அடைவதற்காக, அல்லாஹ் நபியுடைய உள்ளம் விரிவடைவதற்காக, அதே போன்று கவலைகள் நபியவர்களை விட்டு நீங்குவதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டது இந்த தஸ்பீஹ் தான் என்று சொல்லிவிட்டு சூரா ஹிஜ்ருடைய 97-98 வசனங்களை ஓதினார்கள். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் நபியே, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம் அவர்கள் எதிரிகளுடைய பேச்சை கேட்டு நோவினை அடைகிறது, இறுக்கம் அடைகிறது, உள்ளம் இறுகி போயிருக்கிறது கவலையால் துக்கத்தால். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக், அலை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற திக்ரை ஓதுங்கள். உங்களுடைய ரப்பை நீங்கள் புகழ்ந்து துதியுங்கள். அதே போன்றவக்கும் மின சாஜிதீன், அதிகமாக சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடம் முன்னோக்குங்கள், அதிகமாக தொழுங்கள் என்று சொல்ல அந்த ஆயத்தை. அங்கும் தஸ்பீஹை தான், மனக்கவலைகள் இல்லாமலாகுவதற்கு தஸ்பீஹ் மருந்தாக ஒரு நிவாரணியாக அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தஸ்பீஹ் மூலம் உள்ளம் நிம்மதியடையும், கண் குளிர்ச்சி ஏற்படும், உள்ளம் விரிவடையும். அதே போன்று அல்லாஹ் அந்த தஸ்பீஹுக்கு ஏராளமான எண்ணிலடங்காத நன்மைகளை, பாக்கியங்களை உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான். எந்த அளவு என்று சொன்னால், நாம் தஸ்பீஹ் செய்தவர், பொதுவாக தஸ்பீஹ் செய்தவர், குறிப்பாக நபியவர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற அளவு தருவோம், உங்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற அளவு நாங்கள் பாக்கியங்களையும் சௌகரியங்களையும் தருவோம் என்று சொல்லிவிட்டு சூரா தாஹாவுடைய 130வது வசனம், அவர்கள் பேசுகின்ற, விமர்சிக்கின்ற, அதாவது அவர்கள் நையாண்டி பண்ணுகின்ற, அவர்கள் திட்டுகின்ற எந்த பிடிக்காத பாதகமான பேச்சை நீங்கள் கேட்டாலும் அதில் பொறுமையாக இருங்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு பிடிக்காத பேச்சை மற்றவர்கள் பேசும் பொழுது, உங்களை கோபப்படுத்தும் பொழுது, உங்களை கவலையில் ஆழ்த்தும் பொழுது, அப்படியான பேச்சுக்களை நீங்கள் செவிமடுக்க நேர்ந்தால் தஸ்பீஹ் செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள். அதாவது என்ன அர்த்தம், பொறுமையோடு நீங்கள் மனதுக்குள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள். அது எப்பொழுது, அதாவது சூரியன் உதிக்க முன்னால், சுபஹ் தொழுதிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும், அதே போன்று கொஞ்சம் அஸ்ருக்கு பிறகு மகரிப் முன்னால், சூரியன் உதிக்க முன்னரும் சூரியன் மறைய முன்னரும், அதாவது கண்ணியமானவர்களே காலை மாலை அந்த திக்ர் செய்யக்கூடிய நேரத்தை சொல்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் திக்ருக்கென்று ஒதுக்க வேண்டும். அதே போன்று மகரிப், மகரிப்புக்கு முன்னால் சூரியன் மறைவதற்கு ஒரு அரை மணித்தியாலங்கள், முக்கால் மணித்தியாலங்களுக்கு முன்னால் அங்கும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இரவிலே ஒரு பகுதி தூங்குகின்ற பொழுது தூக்கத்தில் படுக்கையில் இருந்து கொண்டு, அதே போன்று பகலிலே சில பகுதிகள், முற்பகல் நேரம் அந்த தொழுகைகளுக்கு பின்னால் அப்பொழுதும் நீங்கள் தஸ்பீஹிலே ஈடுபடுங்கள். அல்லக தருவா, உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். தஸ்பீஹின் மூலம் காலை மாலை இரவு பகல் தஸ்பீஹ் செய்வதன் மூலம் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும், ஒரு மன ஆறுதல் உண்டாகும் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை முடிக்கிறான். அதே போன்று சூரா ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சூரா நஸ்ருடைய ஒரு தாற்பயத்தை விவரிக்கிறார்கள். இதாஜா நஸ்ருல்லாஹ் சூராவுடைய ஒரு தாற்பயத்தை சொல்ல முன்னால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதாவது தஸ்பீஹுடைய சிறப்பின் உயர்வை நாம் விளங்குவதற்கு பின்வரும் நிகழ்வு சான்றாக அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது பணியை சரியாக நிறைவேற்றி, தன்னுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள் கூட்டங்கூட்டமாக நுழைகின்ற காட்சியை நபி அவர்கள் காணும் பொழுது கூட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுடைய இறுதி காலம், நபியவர்கள் வஃபாத்தாக நெருங்குகிறார்கள் என்பதை சூசகமாக அறிவிக்கிறான். அதே நேரம் மக்கள் மார்க்கத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது என்ன அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது கூட முதலாவது ஏவுவது தஸ்பீஹ் செய்யுங்கள். இதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி காலம், அந்த சூராவுடைய சாராம்சத்தை விவரிக்கின்ற விரிவுரைகளை வருகின்ற நபியருடைய இறுதி காலத்தை அடையாளப்படுத்திய ஒரு சூரா. அதாவது அமானிதத்தை ஒப்படைத்து விட்டீர்கள், ரிசால தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டீர்கள், இப்பொழுது மறுமை வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் என்ற ஒரு சூசகமான ஒரு அந்த வசனம், அந்த அத்தியாயம் தான் அது. அதிலே கூட முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால்,
மக்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள் நுழையக்கூடியவர்களாக நீங்கள் கண்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், இறைவனுடைய புகழை கொண்டு அல்லாஹ்வை துதியுங்கள், இறைவனை துதியுங்கள், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை பாவ மன்னிப்புகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறாண்ட. சூரா நஸ்ரை பூர்த்தியாக ஓதினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சித்தீகா பின்து சித்தீக், உண்மையாளர் என்ற பெயரெடுத்த அபூபக்கரினுடைய மகள், உண்மையாளி என்ற பெயரெடுத்த பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மரணம் சமீபிக்கும் பொழுது, நபியுடைய இறுதி காலம் அந்திம காலத்திலே இந்த திக்ருகளை செய்ய அதிகமாக கேட்டேன். சுப்ஹானக வபிஹம்திக், சுப்ஹானக வபிஹம்திக், ரப்பே உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கிறேன், அஸ்தகஃபிருக, உன்னுடைய பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அதை உன்னுடன் தௌபாவ் செய்கிறேன், உன் பக்கம் மீளுகிறேன், பாவம் மீட்சி பெறுகிறேன் என்று நபியர்கள் அதிகமாக, இது போன்ற ஒரு வசனம் தான் நாம் சஃபையை முடிக்கின்ற பொழுது ஓதுவது, கஃபாரத்து மஜ்லிஸ்னு சொல்வோம். சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லா அன்த வஸ்தகஃபிருக, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக என்று அல்லாஹுமே சேர்த்துக் கொள்வதும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வோடு முன்னோக்கி ஓதுவது. இங்கே சுப்ஹானக வபி, அது போன்ற ஒரு ஒரு வசனம் தான் இது, முஸ்லிம் சஹி முஸ்லிம் ரிவாயத். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு படைப்பினங்களை தஸ்பீஹின் மூலம்தான் அடிமைத்துவத்தை உண்டு பண்ணியிருக்கான், முழு தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ் அடிமையாக்கியிருக்கிறான். அல்லாஹுடைய பரிபூர்ண தன்மையை, அல்லாஹுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவைகள், அல்லாஹுடைய அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு கட்டுப்பட்டவைகளாக, அல்லாஹை ஏகத்துவப்படுத்தியவைகளாக, மதித்தவைகளாக. பாருங்கள் சூரா 141வது வசனம், நபியே நிச்சயமாக அல்லாஹை முழு வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும், அனைத்து மக்களும், அனைத்து பறவையினங்களும் அணிவகுத்து அல்லாஹ்வை துதிப்பதை நீங்கள் நீங்கள் கண்டு காணவில்லையா, பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய இபாதத், தன்னுடைய தொழுகை, தன்னுடைய துஆ, தன்னுடைய தஸ்பீ எப்படி அமைய வேண்டும் என்ற இல்ம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அந்த விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பினங்களும் எப்படி அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடம் அதாவது அல்லாஹ்வுடைய புகழ் பாட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவித்து கொடுத்திருக்கிறோம், என ஒவ்வொன்றுக்கும் தெரியும் என்று அந்த குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். ஏழு வானங்களில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, சூரியன் சந்திரன் அல்லாஹ்வை சத்தி தஸ்பீஹ் செய்கின்றன, நட்சத்திரங்கள் கோள்கள் பூமி, பூமியில் உள்ள மலைகள் கடல்கள், அதேபோன்று மண் மணல்கள், அதேபோன்று மரஞ்சடி கொடிகள், அதேபோன்று பூமியில் இருக்கின்ற ஈரமான காய்ந்த அனைத்து பொருட்களும், உயிரோடு இருக்கின்ற மரணித்த அனைத்தும், அதாவது ஜடப்பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்வை மிக சத்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த பெருமைக்குரிய அல்லாஹ்வை அது தன்னுடைய பேச முடியுமான படைப்புகள் தன்னுடைய ஓசையால் நாவால் உச்சரிப்பால், பேச முடியாத ஏனைய படைப்புகள் தன்னுடைய அந்த நிலையால், தன்னுடைய பணிவு என்ற அந்த வெளிப்படையான தோற்றத்தை கொண்டு நிலை தன் நிலை கொண்டு அல்லாஹ்வை துதிக்கின்றன என்று சொல்லிவிட்டு சூரா இஸ்ராவுடைய பனீஸ்வரர்களுடைய 44வது வசனத்தை எழுதினார்கள். அல்லாஹ்வை ஏழு வானங்கள் பூமிகள், இது ஏழு வானங்களின் பூமியிலும் உள்ளவைகள் என்று ஏற்கனவே குர்ஆன் வசனம் வந்தது. இப்பொழுது சொல்கிறார்கள் வானங்கள் கூட துதிக்கின்றன, பூமியும் துதிக்கின்றது, அந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற வஸ்துக்களும் துதிக்கின்றன, மூன்று விடயம் முடங்குகிறது. எனவே வானம் எந்த வஸ்து எங்கிருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு அந்த வஸ்துக்களுடைய தஸ்பீகள் விளங்காமல் இருக்கலாம். நிச்சயமா அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவன், அடியாருடைய பாவங்கள் குற்றங்கள் நடக்கின்ற உடனுக்குடன் தண்டனை கொடுக்க முடியாதில் அவசரப்படாதவன், நிதானமானவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அந்த குர்ஆன் சொல்லப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில படைப்பினங்களுடைய ஜடப்பொருட்களுடைய தஸ்பி ஓசையை சஹாபாக்கள் சிலருக்கு கேட்க வைத்தான். அந்த நபியவர்கள் மிம்பர், புதிய மிம்பர் தயாரிக்கப்பட்டவுடன் புதிய மிம்பரில் நிற்கின்ற பொழுது ஏற்கனவே ஹுத்பாவுக்கு பாவித்த அந்த ஈச்சமர குத்தி, அது அழுது அந்த அதனுடைய அழுகை சத்தம், அதனுடைய முனங்கள் சத்தம், அதே போன்று பொடிக்கற்கள், நபியுடைய உள்ளங்கையிலே பொடிக்கற்கள் இருந்து அந்த பொடிக்கற்களுடைய தஸ்பி சத்தம் என்று நபி சொல்லாஹனுடைய தாய் தந்தை அல்லாவுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த நபி சொல்லாஹனுடைய கையிலே, அதாவது துர்மிதி ரஹமத்துல்லாஹியுடைய கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் நபியவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம், நாம் அந்த சாப்பாடு அல்லாவை தஸ்பி செய்கின்ற ஓசையை செவிமடுத்தோம். சுபஹான் அல்லாஹ், சாப்பாடு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற ஓசையை செய்யப்படுது. நபியுடைய மாஜிசா, நபியோட சபையில் வீட்டிருக்கும் பொழுது சுப்ஹான அல்லாஹி வ பிஹம்திஹி அதித கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி என்ற ஹதீப் அவர்கள் அந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை துதித்து அந்த திக்கரை சொல்லிவிட்டு, அல்லாஹ் உயிரில்லாத வஸ்துக்கள், சாப்பாடு சமைக்கப்பட்டது, சாப்பாடு சமைக்கப்பட்ட சாப்பாடு உயிரற்ற வஸ்து, ஆன தஸ்பீஹை அல்லாஹ்வுடைய தன்னை படைத்தவனை துதிக்கிறது என்று சொல்லிவிட்டு, எங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய மோமியங்களுடைய மோமியங்களாகிய எங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லிவிட்டு அந்த கேள்வியை
தொடுத்துவிட்டு வினாவை தொடுத்துவிட்டு முதலாவது ஹுத்பாவை ஒரு ஆயத்தோடு முடிக்கிறார்கள். அவுல் பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். அஹ்ஸாபுடி 41-42 ஈமான்தாரிகளே, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், எப்பொழுதுமே காலை மாலை அவனை துதியுங்கள் என்று அந்த ஆயத்தை ஓதி தனக்கும் சஃபையோர்களுக்கும் முழு முஸ்லீம்களுக்கும் பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்து தன்னுடைய இரண்டாவது ஹுத்பாவிலே அல்லாஹ்வை அழகிய முறையில் போற்றி புகழ்ந்து பாராட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், மூமின்களே, தஸ்பி என்பது அல்லாஹ்வை துதிப்பது என்பது மிக உன்னதமான ஒரு இபாதத், மிக கண்ணியமான அல்லாஹ்வு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு அமல். அதன் மூலம் அல்லாஹ் உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறான், பன்மடங்கு கூலிகளை பெருக்கிக் கொடுக்கிறான், பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அழித்து விடுகிறான். அதே போன்று நம்முடைய தவறுகள் குற்றங்களை அல்லாஹ் அப்படியே மன்னித்து நமக்கு பாவ குற்றப்பரிகாரமாக அதை அமைக்கிறான். அது மறுமைக்கான ஒரு கட்டுச்சாதனம். அதே போன்று சொர்க்கத்துக்கான ஒரு நாட்டு, சொர்க்கத்தில் நாம் மரங்களை நடுகின்ற அதற்கு ஈடான ஒரு தஸ்பி அமல் தானது. சிறந்த பேச்சாகவும் அது இருக்கிறது. ரஹ்மானுக்கு, அளவற்ற அருளானுக்கு ஒப்பான வார்த்தைகளாக இருக்கின்றன. மீசான் அதன் மூலம் தஸ்பி திக்ர்கள் மூலம் பாரமாகும். அதே போன்று தஸ்பி இருக்கிறது, தன்னுடைய ரப்பிடம் அந்த தஸ்பீஹுடைய பண்பு பழக்கம் உள்ளவருக்கு சிபாரிசு செய்யும், சிபாரிசு செய்யும். அவருக்கு ஏதாவது சிரமங்கள் வந்தால் அல்லாவிடம் அவரை பற்றி ஞாபகமூட்டி மன்றாடும். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹினுடைய முஸ்னதிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாவை திக்ர் செய்கிறீர்களே, அந்த வார்த்தைகள் அல்லாவுடைய மகத்துவத்தை அல்லாவுடைய புனிதத்தன்மையை பெரிதாக்கி நீங்கள் செய்கின்ற திக்ருகள், அல்லாவை துதிப்பதற்காக செய்கின்ற தஸ்பீகள், நீங்கள் சொல், அதாவது என்ன அர்த்தம், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே போன்று சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இது போன்ற வார்த்தைகள் என்ன செய்யும், அரிசை, அல்லாஹ்வுடைய அரிசை சூழ் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும், பறவைகள் வட்டமிடுவது போன்று அந்த இடத்திலே. அதுக்கு ஒரு ஓசை வரும். எப்படியான ஓசை என்றால், அந்த தேன் பூச்சியுடைய அந்த ரீங்காரத்தை போன்று. அந்த தஸ்பீஹுடைய திக்ர்கள் அல்லாஹ்விடம் திக்ர் செய்தவரை பற்றி பிரஸ்தாபிக்கும், பேசும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு கேட்டார்கள், உங்களில் ஒருவருக்கு அல்லாஹ்விடம் இவரை பற்றி ஞாபகமூட்டுவதற்கு ஏதாவது ஒன்று இருப்பது, முன்னேற்பாடாக செய்து கொள்வது விருப்பம் இல்லையா? இப்படியான திக்ர்களை செய்து அந்த திக்ர்கள் உங்களை அல்லாஹ்விடம் ஞாபகமூட்டக்கூடியவைகளாக மாற்றுவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேள்வியாக கேட்டு அந்த ஹதீஸை முடித்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், அந்த இரவுடைய இருளிலே மூன்று வகையான இருள், இரவின் இருள், கடலின் இருள், மீனுடைய வயிற்றின் இருள், அதுக்குள்ளே லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த சுபானுக்கு இன்னி குந்து மினல் ழாலிமீன் என்று அழைத்தார்கள். அப்படி அழைத்தார்கள் அல்லாவை. அம்பியா 87வது வசனம், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். என்ன சொன்னான் அல்லாஹ் குர்ஆனிலே அதை பற்றி? சூரா ஸாஃபாத் 143-144 வசனத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குந்து மினல் சுப்ஹானக என்ற வார்த்தை வருகிறது. அதுதான் இங்கே நமக்குரிய தலைப்பு, சுப்ஹானக என்ற வார்த்தை வருகிறது. யா அல்லாஹ், நீ உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது, நீ பரிசுத்தமான, உன்னை துதிக்கிறேன், நான் தான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று மாத்திரம் அவர் தஸ்பீ செய்யாவிட்ட. பாருங்கள், அங்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள், இன்னி குந்து மினல் ழாலிமீன் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுவது சுப்ஹானக என்ற வார்த்தையை. அல்லாஹ் சொல்கிறான், அவர் தஸ்பீ, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்திருக்காவிட்டால் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்திருப்பார், வெளியேற்றி இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தஸ்பீயினால் அந்த ஆபத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து வெளியாகினார். அதே போன்று பொதுவாக உள்ளத்துக்கு ஒரு விரிவு ஏற்படும், தஸ்பீ செய்கின்ற பொழுது உள்ளத்துக்கு ஒரு ராகத் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். அது துனியா முடிவடைவதனால் உள்ளத்துடைய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ முடிவடையாது. சொர்க்கத்திற்கு சென்றால் கூட அங்கும் தஸ்பீஹுடைய வார்த்தைகளை சொர்க்கவாதிகள் மொழிவார்கள். சொர்க்கத்திலும் செய்கின்ற ஒரு அமல், சொர்க்கத்திலும் நாம் மொழிகின்ற ஒரு வார்த்தை தான் தஸ்பீஹ். ஓய்வு பெறாமல் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், சிரமம் இல்லாமல், கஷ்டப்படாமல். உலகத்திலே சிரமம் இருக்கும், வாய்கள் நாவுகள் நோகலாம், களைப்புகள் ஏற்படலாம், சொர்க்கத்தில் அது இருக்காது, ஆனால் தஸ்பீ செய்வார்கள். சூரா யூனுஸ் 10வது வசனம், அந்த சொர்க்கத்திலே அவர்களுடைய பொதுவாக ஒருவருக்கொருவர் அவர்கள் அழைத்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை எதுவாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வை அழைக்கின்ற வார்த்தைகள் சுப்ஹானகல்லாஹும்ம, அல்லாஹ் நீ பரிசுத்தமான, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லும் பொழுது காணிக்கை முகம் எனப்படி இருக்கும், சலாம் என்ற அந்த சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது சுப்ஹானகல்லாஹும்ம, மக்களோடு உரையாடுகின்ற பொழுது சலாம். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு, நபி சொன்னார்கள், நிச்சயமாக சொர்க்கவாதிகள் நீங்கள் எப்படி உங்களுடைய அந்த மூச்செடுப்பதற்கு,
நாம் மூச்செடுக்கிறோம், மூச்செடுத்து விடுகிறோம். அந்த மூச்செடுத்து விடுவதற்கு யாராவது சொல்லி செய்வதில்லை, நாம செய்கிறோம். அது அல்லாஹ் அப்படி தொடராக அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறோம். நீங்கள் மூச்செடுப்பதற்கு எப்படி மறக்க மாட்டீர்களோ, உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அது போன்று சொர்க்கவாதிகளுக்கு அல்லாவை தஸ்பீஹ் தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் உள்ளத்தில் உறுப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் என்று அந்த ஹதீஸோடு தன்னுடைய முழு ஹுத்துபாவிலிருந்தும் ஹத்தீப் மாஹிர் முஐக்கிலி ஹஃபிலவுல்லா அவர்கள் அந்த முழு ஹுத்துபாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். மதீனா முனவராவுடைய ஹுத்துபாவை அஷேக் சலாஹ் இப்னு முஹம்மது அல் புதேர், சலாஹ் அல் புதேர் என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அவர்களுடையவும் ஒரு அழகான ஒரு தலைப்பாக அமைந்திருந்தது, துனியா. இந்த துனியா என்பது ஏமாற்றத்துடைய வீடு, மறுமை என்பது மகிழ்ச்சிக்குரிய வீடு. அல் குரூர் வ சுரூர், குரூர் என்றால் ஏமாற்றம், சுரூர் என்றால் சந்தோஷம். இம்மை துனியா எப்பொழுதுமே ஏமாற்றக்கூடிய ஒரு தங்குமிடம், மறுமை எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்கான தங்குமிடம் என்று சொல்லிவிட்டு அந்த தலைப்பிலே ஹுத்துபா அமைத்திருந்தார்கள். அழகான முறையில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து தக்வாவுடைய வசியத்தை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை கொண்டு உபதேசித்து விட்டு நேரடியாகவே ஒரு கவிதையை கொண்டு தன்னுடைய ஹுத்துபா, நபி அவர்களுடைய ஸலவாத்தை சொல்கின்ற போலு அந்த பாணியிலே ஒரு கவிதையை கொண்டு வருகிறார். அந்த கவிதையுடைய வரலாறு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமீனா அம்மையார் பெற்றெடுக்கும் பொழுது அசரீரியாக, யார் படித்ததென்று தெரியாது, ஓசையாக கேட்டது. ஆமீனா அம்மையாருடைய காதுக்கு கேட்டது, ஆனால் யார் படித்ததென்ற கவிஞர் யார் என்று தெரியாது, பாடியவர் யார் என்று தெரியாது. நபியருடைய புகழை பற்றி அந்த கவிதையுடைய கருத்து, இறைவனும் ஒவ்வொரு நல்லடியாரும் பரிசுத்தமானவர்களும் சிராஜ் ஒளிவிளக்காக வந்திருக்கும் இவர் மீது சலவாத்து சொல்வார்களாக சொல்லட்டும். தெளிவான ஒளிவிளக்கு, அதாவது டிம் லைட் அல்ல, வெளிச்சம், நல்ல தெளிவான ஒளிவிளக்கின் மீது செலவாத்து சொல்லட்டும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் மனித குலத்தில் சிறந்தவர், அவர்தான் முஹம்மது தாஹிர், பரிசுத்தமான முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய நபி. அவர் ஒரு ஒளி வீசும் ஒரு கலங்கரை விளக்கு, அதாவது கலங்கரை விளக்காக உலகத்துக்கு விட்டிருந்தார்கள். எல்லா இடங்களுக்கும் ஒளி வீசக்கூடியவராக விட்டிருக்கிறார்கள். அவர் படைப்பினங்களின் அவர் அழகு அலங்காரம், அல்லாவினால் தூய்மைப்படுத்தப்பட்டவர். அவர் நேர் வழியின் ஒரு அடையாளம், நேர் வழியை காட்டும் ஒரு கொடி. எப்படி ஒரு கொடி மக்களுக்கு அடையாளப்படுத்துகிறதோ ஒரு இடத்தை, அது போன்ற ஒரு கொடிதான் அவர். அவர் உண்மையாளர், அவர் நல்ல பண்புள்ளவர், அவர் இறையச்சம் உள்ளவர், பிறருக்கு நலவு நாடி நசீஹத்துடைய பண்புள்ளவர். அதே போன்று அவர் மீது அல்லாஹ் இந்த கிழக்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றுக்கு சொல்வார்கள் சபா, அந்த காற்று வீசும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு சலாத் சொல்வானாக, அருள் புரிவானாக. அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் சுற்றித்திருந்து, அதாவது சுற்றித்திருக்கின்ற புறா, மணி புறாவை சொல்கிறார், அந்த புறாவுடைய அந்த புறா கூட அவருடைய அந்த செலவாத்துக்கு பதிலளித்து செலவாத்து சொல்லட்டுமாக என்ற கருத்திலே அந்த கவிதையை படித்துவிட்டு, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பை சொல்லிவிட்டு, முஸ்லிம்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே செயல்பட்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய தக்வாவை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பாவங்களை தவிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆலயம் பிரான 102 வசனம், ஈமான்தாரிகளே நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே பயந்து நடவுங்கள், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம். முஸ்லிம்களே, துனியா இருக்கிறதே இது சொற்ப இன்பம், இது கொஞ்சம் எங்களுடைய பேராசைகள் கலந்த ஒரு வாழ்க்கை, அது விடுபடக்கூடிய ஒரு அலங்காரம், எடுத்து செல்கின்ற அலங்காரம் அல்ல, நாம் விட்டு செல்கின்ற அலங்காரம். அதே இந்த இந்த துனியாவை கொண்டு மடையர்கள் தான், புத்தி கோளார் உள்ளவர்கள் தான் ஏமாறுவார்கள் என்று சொல்லிவிட்டும் இன்னும் ஒரு கவிதையை படிக்கிறார்கள். பொதுவாக இந்த தூக்கத்தில் காண்கின்ற கனவுகள் இருக்கின்றனவே, அது போன்றதுதான் துனியா. காண்கின்ற கனவெல்லாம் நடப்பதில்லை, கனவுகள் எல்லாமே நனவுகளாக மாறுவதில்லை. துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு கனவு, அது அல்லது ஒரு நீங்கும் நிழல், நிழல் நிரந்தரம் அல்ல, நிழல் நிழலுக்கு நிரந்தரம் கிடையாது, நிழலுக்கு அடிப்படையான பொருள் நீங்கினால் நிழலும் கிடையாது. நிச்சயமாக புத்திசாலி இப்படியான நீங்கும் நிழல், அதே போன்று தூங்கும் பொழுது காண்கின்ற கனவுகளை கண்டு ஏமாற மாட்டார். இன்றைய தினம் இந்த துனியா உன்னிடம் இருக்கிறது, அதனுடைய வெளித்தோற்றத்தை காட்டி கவர்ச்சியாக இருக்கிறது, அதனுடைய என்ன கவர்ச்சியான பேச்சுக்கள், துனியா சார்ந்த துனியா சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் உங்களிடம் நடந்து உங்களுக்கு கேட்டுக்கொண்டும் நீங்கள் புரிந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். நாளை அதே துனியா அந்த துனியாவுடைய
உள்ளங்கை உட்பட ஒவ்வொரு மூட்டுக்களும், அதாவது துனியாவுடைய சகல பகுதிகளும் வேறு யாருக்கோ சென்றுவிடும். உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அது வேறு யாருக்கோ சென்றுவிடும், உங்களுடைய இருக்கின்ற அந்த சொத்துக்கள். எனவே அதே போன்று அந்த கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபிர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றிவிட்டது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்லிக்கொள்ள, தங்களுக்கு எதிராக சாட்சி வழங்குகிறார்கள். அதே போன்று அவர்கள் காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று தமக்குத்தாமே சாட்சியாளர்களாக அவர்கள் வருகிறார்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தினர்கள் சூரா நாம் 130வது வசனம். அதே போன்று சூரா ஆலாவுடைய 16-17 வசனங்கள், மாற்றமாக நீங்கள் எப்பொழுதுமே துனியாவுடைய வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள், மறுமை இருக்கிறது, அது சிறந்தது நிரந்தரமானது என்ற அந்த சூரத்துல் ஆலாவுடைய 2 வசனங்களை ஓதிவிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுனுடைய அழகான ஒரு புத்திமதியை ஹதீப் அவர்கள் முன்வைக்கிறார்கள். நிச்சயமாக துனியா என்பது நமக்கு இவ்வுலகத்திலே நமக்கு அவசரமாக தரப்பட்ட ஒரு பொருள். நிச்சயமாக மறுமை நமக்கு துனியாவுடைய அனைத்தும் கண் முன்னால் கிடைத்து விட்டது, அதுதான் அர்த்தம். துனியா முன்னுக்கு இருக்கிறது, முன்னால் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மறுமையுடைய எதையும் நாம் இன்னும் காணவில்லை, அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொர்க்கம், சொர்க்கத்துடைய இன்பம் அங்கு 6 என்றெல்லாம் வர்ணிக்க அதுதான் சொல்கிறாரு. துனியா உங்களுக்கு முன்கூட்டியே தரப்பட்டு விட்டது, மறுமை தரப்படவில்லை, வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் காணவில்லை. அதை நம்மை மட்டும் அதை சுற்றப்பட்டு விட்டது, நமக்கு இங்கு உலகத்திலே காண முடியாது. எனவே நாங்கள் என்ன செய்து விட்டோம், கண் முன்னால் நமக்கு உடனடியாக தரப்பட்ட துனியாவுடைய வஸ்துக்களை எடுத்துக்கொண்டோம், கால தாமதமாகி எதிர்காலத்தில் கிடைக்க இருக்கின்ற மறுமையுடைய லாபங்களை அப்படியே விட்டு விட்டோம். எனவே துனியா எப்பொழுதுமே அவசரமாக நீங்கக்கூடிய கீழ்த்தரமான ஒரு வஸ்து. அதே போன்று அது காணல் நீர் போன்று இளங்கும், காணல் நீர் செல்கின்ற பொழுது நீர் போன்றிருக்கும், கிட்டே சென்றால் நீர் இருக்காது, அது போன்று இளங்கும். அதே போன்று மேகம் கடந்து செல்வது போன்று துனியா கடந்து சென்றுவிடும், நிலைக்காது, அது அதிலே இருக்கின்ற அனைத்தும் முடிந்து அழிந்து முகவரி இல்லாமல் போய்விடும். நான் அது எவ்வளவுதான் கூடுதலாக சேகரித்தாலும், எவ்வளவு அது எவ்வளவு காலம் நாம் பாவித்தாலும், எவ்வளவு காலம் நம்மிடம் இருந்தாலும் அது நீங்கிவிடும், அழிந்துவிடும், முடிந்துவிடும். எனவே பொதுவாக எதிர்காலத்தில் வருகின்ற மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்ற, அது நிச்சயமாக நம்மை வந்து அடையும், நாம் சென்று அடைவோம். அது எப்பொழுதுமே அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மறுமையிலே. எனவே தயாராகுங்கள், அதாவது ஈட்டி அம்புகளை செய்து வேட்டைக்கு போகின்றவர் தயாராகுவது போன்று தயாராகுங்கள். ஒரு மன திடகாத்திரம் உள்ளவர், மன தைரியம் உள்ளவர், உறுதி வாய்ந்தவர், பேணுதல் பக்குவம் உள்ளவர் யார் தெரியுமா? மறுமையுடைய வாழ்க்கை வர முன்னால், ஒவ்வொன்றுக்கும் கால தவணை இருக்கிறது, மறுமையுடைய காலம் வர முன்னால் அதுக்கு ஏற்பாடு செய்து கொள்வார். அதே போன்று திடீரென்று அவருக்கு மௌத்து வர முன்னால் அந்த மௌத்துக்காக வேண்டி கட்டுச்சாதனங்களை தயாரித்துக் கொள்வார். அதே போன்று திடீரென்று நாம் சில விடயங்களை இழப்பதற்கு முன்னால் அந்த வஸ்துக்களை பயன்படுத்திக் கொள்வார், மறுமைக்காக முன்னேற்பாடு செய்து கொள்வார். மடையர், ஜாஹில், ஏமாற்றத்தில் ஆழ்ந்த மடையர் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய தனக்கு அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்ற அந்த கலா கதிரை விதியை மறந்து வாழ்வார், தன்னுடைய மௌத்துடைய நிலைமையை மறந்து வாழ்வார், நாட்கள் காலங்களை வீணாக்குவார். அதே போன்று காரியங்களை திட்டமிட்டு சிந்தித்து செய்கின்ற விடயத்திலே பொடுபோக்காக இருப்பார், சிந்தித்து செயல்பட மாட்டார். அதே போன்று துனியாவை அதிகமாக சேர்ப்பதிலும், துனியாவுடைய வசதி வாய்ப்புகளையும் பட்டம் பதவிகளையும் வைத்து பெருமை அடிப்பதிலும் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார். அப்படி போட்டி போடுகின்ற அந்த போட்டி மனப்பான்மை, துனியாவிலே போட்டி போடுகின்ற போட்டி மனப்பான்மை அவரை அப்படியே மறதியிலும் பராக்கிலும் ஆழ்த்திவிடும் என்று சொல்லி அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலியுடைய அழகான துனியாவை பற்றிய வர்ணனையை சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார்கள். மடையன் இருக்கிறானே, அந்த மடையனை எந்த விதமான அவனை அந்த துனியாவுடைய மோகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய எவையும் அவனுக்கு தடுக்காது, எதுவுமே அவனுக்கு புத்துணர்ச்சி உண்டு பண்ணாது. அதே போன்று அவனை நீங்கள் எப்பொழுதுதான் நீங்கள் அவனை சந்தித்தாலும் கண்டாலும் பார்த்தாலும் ஒரு மறதியாளனாகவே வாழ்வான், மறுமையை பற்றி சிந்தனை அற்றவனாகவே வாழ்வான். அன்றைய தினத்தை ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுவான், அன்றைய தினம் மாத்திரம், இன்று என்றால் இன்று வெள்ளிக்கிழமையா, இன்று வெள்ளிக்கிழமை தான் உடைய இலக்கு குறிப்பாக, அதிலே வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவான், அன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவான், நாளையை பற்றி சிந்திக்க மாட்டான், நாளை என்ன நடக்கும் என்ற சிந்தனை இருக்காது. ஆனால் நாளைய தினம் குறிப்பாக இந்த அவருடைய நாட்டம் என்ன, கவிஞருடைய துனியாவுடைய இன்பம் என்ஜாய்மெண்ட்ல ஈடுபடுவான்,
ஆனால் நாளே எத்தனை மறுமைகளை பல பல ஆபத்துகள் பல தண்டனைகள் எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் நடக்க இருக்கிறதே என்று அவனுக்கு தெரிந்தும் கூட அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு முஸ்லிம்களே பொதுவாக பல வசியத்துகள் உபதேசங்கள் செய்திருப்போம். சில வேளை வசியத்தை செய்யாமலே நமக்கு மௌத்து வந்துவிடும். பராமுகமானவர், துனியாவிலே மறுமையை சிந்தனை இல்லாதவர் திடீரென்று தன்னுடைய துனியாவை விட்டும் பிரிய நேரிடும். அதே போன்று இவருக்கு இவரை பற்றி மரண அறிவித்துச் சொல்லக்கூடியவர்களுடைய மரண செய்தியை சொல்லித் தருவார்கள், அவருடைய மரண அறிவித்தல்கள் ஒளிபரப்பப்படும். அதே போன்று அவர் உலகத்தில் வாழ்கின்றோடு அற்பமான ஒரு பொருளை கூட, மவுன் என்று சொல்லக்கூடிய அற்பமான ஒரு பொருளை கூட பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தார், தடுத்து வாழ்ந்தார். மௌத் அவருக்கு திடீரென்று வந்து அவரை அழைத்து சென்றுவிடும். அவர் எப்பொழுதுமே அழைத்து கொண்டுதான் இருக்கிறது. மௌத்து அவர் எந்த மௌத்தம் அழைக்கின்ற பொழுது அவர் சில வேளை நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளை நிறைவேற்றாமல் இருப்பார். அதே போன்று எந்த விதமான அமானதங்களை நிறைவேற்றியிருக்க மாட்டார். அதே போன்று ஒரு ஒரு மௌத்துக்கு பின்னால் பயணிக்கக்கூடிய அமல்களை அடுக்கிச் செல்கிறார்கள். யாருக்கும் எந்த விதமான ஒரு ஒரு இல்மையும் ஒரு அறிவையும் கல்வியையும் போதித்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு தண்ணீர் இல்லாத இடத்துல ஒரு ஆறை தோண்டி இருக்க மாட்டார், ஒரு கிணறை தோண்டி இருக்க மாட்டார், ஒரு ஒரு ஈத்த மரத்தை அல்லது மரங்களை நட்டி இருக்க மாட்டார், அல்லாவுக்கு அவர் மஸ்ஜிதை கட்டி இருக்க மாட்டார், ஒரு முஸ்ஹப் ஓதி ஓதி குரானுடைய ஒரு குரானை விட்டு செல்ல மாட்டார். அதே போன்று எந்த விதமான அல்லாவுக்கு விருப்பமான வழிகளிலே எந்த விதமான சொத்துக்களையும் வக்ஃப் செய்திருக்க மாட்டார். இப்படியாக இருக்கும் நபரிடம் மௌத்து வந்துவிட்டால் திடீரென்று வந்துவிடும், திடீரென்று போய்விடுவார். இந்த அமல்களை செய்யாமலே போய்விடுவார். யார் யார் இவர்? பொடுபோக்கில் வாழ்ந்தவர். இதுதான் மடத்தனம், இதுதான் புத்தி பேதம், இதுதான் திட்டமிடுதல் என்ற அந்த சிறப்பு தன்மையில் இருக்கின்ற கோளாறு குறைபாடு என்று சொல்லிவிட்டு யார் தனக்குத்தானே கஞ்சத்தனம், கஞ்சத்தனம் பிறருக்கு காட்டுவதை விட தன் விடயத்திலே கஞ்சத்தனம் காட்டக்கூடிய மனிதரே அழைக்கிறார்கள் ஹத்தீப் அவர்கள். தனக்குத்தான் தன் விடயத்திலே கஞ்சத்தனம் காட்டுகின்ற மனிதரே, மறுமைக்காக எந்த விதமான கற்றுச்சாதனங்களையும் முன்னேற்பாடு செய்யாத மனிதரே, நீ சொத்துக்களை சேர்க்கிறாய் 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 யாருக்காக? பிறருக்காக. நீ அதிலிருந்து நல்ல வழிகளிலே செலவழிப்பதில்லை, செலவழிக்காமல் நீ சேர்த்து சேர்த்து வைப்பது பிறருக்காக வல்லவா? அதே போன்று நாளை மறுமை பயணத்துக்காக எந்த முன்னேற்பாடும் நீ செய்யவில்லை. அந்த சொத்திலிருந்து சிந்தி, உன்னுடைய துனியாவுடைய விடயங்களுடைய அனைத்து காரியங்களிலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய ஆயுள் முடிவடைந்து செல்கிறது, ஆயுள் முடிய பார்க்கிறது, சிந்தித்து செயல்படு. அதே போன்று உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உன்னுடைய மறுமைக்காக பயனளிக்கக்கூடிய விடயங்களுக்காக முற்படுத்தி செலவழித்து விடு. அதற்காக நீ அதுக்காக தாராளமாக நீ வாரி வழங்கு என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு ஷஹீர் ரலியல்லாஹுனுடைய ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன், யார் அப்துல்லா இப்னு ஷஹீர் ரலியல்லாஹு சொல்லுங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற அந்த சூராவை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிகமாக துனியாவுடைய பொருட்களை சம்பாதிப்பது அவர்களை பராக்காக்கி விட்டது, மறுமையை மறக்கடித்து விட்டது என்ற அந்த அந்த ஆயத்தை ஓதிவிட்டு நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ஆதமுடைய மகன் சொல்கிறான், என்னுடைய சொத்து அந்த வாகனம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த காணி என்னுடையது என்று என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று பெருமை பேசுகிறான், உரிமை கொண்டாடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், ஆதமுடைய மகனே, உன்னுடைய சொத்திலிருந்து நீ சாப்பிட்டு முடித்தது அல்லது உடுத்து ஃபேடாக்கியது, அப்படியே மங்க வைத்தது, உடுத்து கிழித்தது, அதாவது உடுத்து உக்கி போகும் வரைக்கும் உடுத்தது. அதே போன்று இது அல்லது உனக்காக மறுமைக்காக ஏதாவது தான தர்மங்கள் செய்து முன்னேற்பாடு செய்து அதை நிறைவேற்றியது செலவழித்தது. இதை தவிர வேறு என்னதான் கிடைக்கும்? ஒன்று நாங்கள் சாப்பிட்டது, ஏதோ சாப்பாடு ருசி சக்தி கிடைத்திருக்கும். நாம் உடுத்த ஆடைகள், நமக்கு ஏதோ பிரயோசனம், அவரத்தை மறைத்தோம், ஆடை அணிந்தோம், இது நமக்கு. அல்ல சதக்கா செய்தோம், தான தர்மங்கள் செய்தோம், இது நமக்கு. நாம் அல்லாவுடைய பாதையில் வாரி வழங்கினோம், இது நமக்கு. இதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கா? இல்லை, வேறு யாருக்கோ. இதுதான் சாராம்சம் சஹி முஸ்லிமுடைய ரிவாயத். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய இன்னொரு ஹதீஸை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கேள்வி கேட்டார்கள் நபி அவர்கள், அதாவது உங்களில் யாருக்காவது உங்களுடைய பொருளாதாரத்தை விட உங்களுடைய அனந்தரக்காரர்களின் பொருளாதாரம் விருப்பமா? உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் விருப்பம் இல்லை, ஆனால் உங்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு பொருளாதாரம் கிடைப்பது விருப்பமா? சொன்னார், யார் சொல்ல, யாருதான் எங்களில் அப்படி விரும்புவோம்? ஒவ்வொருவரும் தனக்குரிய பொருளாதாரத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை தானே நேசிப்போம், விரும்புவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டுவிட்டு சஹாபாக்களுக்கு புரிய வைத்துவிட்டு பேசினார்கள். நிச்சயமாக அவருக்கு, ஒரு மனிதருக்கு, அவருக்கு தான் முற்படுத்தியது தான் கிடைக்கும்.
ஒரு மனிதனுடைய சொத்து என்ன தெரியுமா? மறுமைக்காக பொருளாதாரத்திலிருந்து எதை செலவழித்தாரோ, அர்ப்பணித்தாரோ, பயன்படுத்தினாரோ அதுதான் கிடைக்கும். அவருடைய அவர் விட்டு செல்கின்ற மௌத்தாகும் பொழுது அனந்தர சொத்தாக விட்டு செல்கின்ற ஏராளமான சொத்துக்கள் தன்னுடைய அனந்தரக்காரருக்குரியது என்ற ஹதீஸை சொன்னார்கள். புகாரி, சஹி புகாரியுடைய ரிவாயத் என்று சொல்லிட்டு நேரடியாக ஒரு கவிதையை படிக்கிறார்கள். மனிதா, உன்னுடைய சொத்துக்களை உன்னுடைய அனந்தரக்காரருக்காக வேண்டி நீ சித்தப்படுத்தி மிச்சம் பிடித்திருக்கிறாய். எனக்கு இப்படி ஒரு எனக்கு விளங்கக்கூடாதா? நான் புரியக்கூடாதா? நான் எனக்கு தெரியக்கூடாதா? உன்னுடைய உன்னுடைய சொத்து செல்வங்கள் உனக்கு எதைத்தான் எஞ்ச வைத்தது? எதைத்தான் உனக்கண்டு மிச்சம் வைத்தது? பொதுவாக ஒரு கூட்டம் உனக்கு பின்னால் அவர்களுக்கு சந்தோஷமாக வாழ்வார்கள். நீ மௌத்தாகிய பின்னால் உன்னுடைய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு ஒரு கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அப்போது உனக்கு பின்னால் அது அவர்களுக்கு பின்னால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? அவர்கள் உன்னுடைய சொத்துக்களை அடைந்த பின்னர் உன்னுடைய நிலை என்னவாகும்? சுருக்கம் விளங்கியிருக்கும். அவர்கள் உனக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய பொருளாதாரத்தை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள். எனவே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு உன்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதை சிந்தித்துப்பார். அவர்கள் நீ மௌத்தாகிவிட்டால் உன் விடயத்திலே அழுவதை கூட சடைவாக பார்க்கிறார்கள். அழுவதே கிடையாது, அழுவதை கூட ஒரு மாச்சலாக சோர்வாக பார்க்கிறார்கள். உனக்காக யாரும் அளவில்லை, எங்கே உன்னுடைய சொத்து கிடைக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் சிலர். அதே போன்று நிச்சயமாக மீராஸ் அனந்தர சொத்து விடயத்திலே திட்ட தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் ஹதீஸிலே அதனுடைய வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு போகும், என்னென்ன பங்கு போகும். அதே போன்று ஒரு கஞ்சனுடைய பொருளாதாரம் ஒன்று வாரிஸ் அனந்தரக்காரருக்கு போகும், அல்லது ஹாதிஸ் ஏதாவது ஒரு புதிதாக கிடைக்கின்ற குழந்தைக்கு போகும், அல்லது ஒரு அசம்பாவிதத்துக்காக போகும், அல்லது ஏதாவது ஒரு வீணாக செலவழிப்பவனுடைய கைக்கு போகும் என்று சொல்லிவிட்டு அந்த இன்னும் ஒரு கவிதையை படிக்கிறார்கள். பொதுவாக கஞ்சன் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்து சேர்த்து செலவழிக்காமல் சேமித்து வைத்து தன்னுடைய காலத்தை அழித்துக் கொள்கிறான். தனக்கு வழங்கப்பட்ட உலகத்துடைய ஆயுள் காலத்தை அழித்துக் கொள்கிறான். அந்த சொத்து எங்கு போகிறது? அசம்பாவிதங்கள், அனர்த்தங்கள், ஆபத்திலே அழிகிறது, அல்லது அனந்தரக்காரருக்கு போகிறது. அவன் விட்டு சென்ற அனைத்தும் அனந்தரக்காரர்களுக்கும் ஏனைய அசம்பாவிதங்களுக்கும் அது செலவாகிறது. அது எப்படி தெரியுமா? இந்த பட்டுப்பூச்சி போன்று, இந்த பட்டாம்பூச்சி என்று சொல்லுவார்களே, அந்த பட்டாம்பூச்சி அது பட்டை அப்படியே என்ன அப்படியே தன்னுடைய பட்டை என்ன பட்டை அப்படியே அந்த இதிலிருந்து வெளியாக்கும். அந்த பட்டை வெளியாக்கி தன்னை அழித்துக் கொள்கிறது. பட்டாம்பூச்சி மக்களுக்கு பட்டை கொடுத்து விட்டு தன்னை மாய்த்து கொள்கிறது. இது போன்றுதான் கஞ்சன் செலவழிக்காமல், மறுமையை தயாரிக்காமல், மறுமையுடைய முன்னேற்பாடு செய்யாமல் பொருளாதாரத்தை சேமித்து வைப்பவர் இந்த பட்டாம்பூச்சி போன்று. ஏனையவைகள் அந்த பட்டாம்பூச்சி கொடுத்த அந்த பட்டை வைத்து பயனடைகிறார்கள், தன்னுடைய விடை வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியாரே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் பாருங்கள், கண்ணாடல உள்ளத்தால் சிந்தியுங்கள். நீங்களுடைய உங்களுடைய பிரிவை நீங்கள் உங்களுக்கு மத்திய சூழல் இருக்கின்றவர்களை பிரிய வேண்டும் என்பதை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு முன்னால் ஏற்கனவே வாழ்ந்து மரணித்த சகோதரர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சம வயதுடையவர்களை சிந்தித்து பாருங்கள். அதே போன்று உங்களுடைய அண்டை வீட்டார்களிலே மரணித்தவர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய விதையை நாட்டுங்கள், மறுமைக்கான விதையை வித்தை நாட்டுங்கள், உங்களுடைய மரத்தை நாட்டுங்கள். உங்களுடைய ஆயுள் முடிய முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை கொண்டு பயனடைந்து கொள்ளுங்கள், செலவழித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தவணை வர முன்னால். அதே போன்று இந்த அமல் நீங்கள் உங்களுடைய கண் பார்வையிலே உங்களுடைய கண்காணிப்பிலே செய்கிறீர்களோ அந்த அமல், உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது செய்கின்ற அமலும், நீங்கள் ஒருவரிடம் வசிய செய்து ஒப்படைத்து விட்டு பொறுப்பு கொடுத்து விட்டு இந்த பணியை செய்யுங்கள், இப்படிப்படி செலவழியுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்ற அமலை விட, செயலை விட, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய கண் பார்வையிலே செய்கின்ற அமல் சிறந்தது. ரெண்டும் சமமாகாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கு வசியம் செய்து பொருளாதாரத்தை ஒப்படைத்து விட்டு போவீர்கள். அவர் செலவழித்தாரா, உங்களுடைய வசியத்தை நிறைவேற்றினாரா தெரியாது. பொறுப்புதாரி சரியான முறையில் அமானத்தை நிறைவேற்றினா தெரியாது. எனவே நீங்கள் உங்களுடைய ஹயாத்தோடு உங்களுடைய செலவீனங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் வாரி வழங்குவதை செய்துவிட்டு செல்லுங்கள். அது நீங்கள் மௌத்துக்கு பின்னால் இப்படி செய்வார்கள் அப்படி செய்வார்கள் சொல்லிவிட்டு போனால் செய்யாமல் வேறு அதுக்கு மாற்றி அமைத்து விடலாம், மாற்றம் செய்து விடலாம். அது சில வேளை கால தாமதமாகலாம், சில வேளை செய்யப்படாமலே விடுபடலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு துஆவை ஓதி இஸ்திக்ஃபார் செய்து தூண்டியவர்களாக தன்னுடைய முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் தக்வாவுடைய வந்து வசனத்தை ஓதிவிட்டு பொதுவாக
இறைவன் அல்லாஹ்வுடைய விடயத்திலே தரக்குறைச்சலாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பொடுபோக்கில் வாழ்பவரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளவு உனக்கு ரிஸ்கை வாழ்வாதாரங்களை தாராளமாக தந்திருக்கிறான். எதுவரைக்கும் தான் தௌபாவை பிற்படுத்துவது, எதுவரைக்கும் பாவத்திலே மூழ்குவது, அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது எதுவரைக்கும் பிற்போடுவது என்று சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொருவரை முன்னோக்கி பேசுகிற ஹத்தீப் அவர்கள் உள்ளத்தை தொடுகின்ற ஹொத்துபாவாக அமைந்திருக்கிறது. எனவே துனியாவை நீ அப்படி சிந்தித்தால், உங்களுடைய தௌபாவை அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதை சிந்தித்தீர்கள் என்றால், நீங்கள் துனியாவை விட்டும் தொடர்பை துண்டித்து துனியாவுடைய மோகத்தை விட்டும் விடுபட்டு மறுமையை உங்கள் கண் முன்னால் காண்பது போன்ற ஒரு எண்ணம் உண்டாகும். உங்களுக்கு மௌத்து வந்தது போன்ற ஒரு எண்ணம் உண்டாகும். அதே போன்று உங்களுக்கு ஒரு கைசேதம் ஏற்படுகின்ற அந்த நிலைமை ஏற்படுமே என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். கவலை கைசேதம் உங்களை ஆட்கொள்ளும். உடனே நீங்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்பீர்கள். மௌத்து வரும் பொழுது அந்த மௌத்து வந்துவிட்டால் சந்தர்ப்பம் கேட்பீர்கள், மீட்டி அனுப்பி அல்லாஹ் உலகத்துக்கு என்று கெஞ்சுவீர்கள். அது எதற்காக கேட்பீர்கள்? துனியாவை வீணாக்கி விட்டு வந்ததை சீர் செய்வதற்காக வேண்டி, துனியாவிலே பொடுபோக்காக விட்டதை சரி செய்வதற்காக, முறையாக வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கேட்பீர்கள். அது வர முன்னால் நீங்கள் தௌபாவையும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்சியையும் முற்படுத்திக் கொள்ளுங்கள், அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அதற்கு பின்னால் நீங்கள் கேட்கின்ற சந்தர்ப்பம் எதற்கு? யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்களோ அவர்களிடம் போய் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரை நீங்கள் அடக்கியாழ்ந்து கட்டுப்படுத்தி ஆக்கிரமித்தீர்களோ அவர்களிடம் தங்கடம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று யார் யாருடைய பொருளாதாரத்தை சொத்துக்களை அபகரித்தீர்களோ அதை மீட்டு கொடுக்க வேண்டும். எந்தெந்த மக்களுடைய உரிமைகளை கொள்ளையடித்தீர்களோ அதை நான் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று கெஞ்சி கேட்பீர்கள். அது நடக்காது, அது தூரமான விடயம். சக்கராத்திலே அப்படி கேட்பதனால் கிடைக்காது, அது நடைபெற முடியாத அசாத்தியமான விடயம். எனவே நீங்கள் சகோதரரே, பொடுபோக்கில் வாழ்கின்ற சகோதரரே, உங்களுடைய விடயத்தில் நீங்கள் பரிதாபப்படக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ் இறைவனுடைய அதாபை பயப்படக்கூடியவராக இருந்தால், தவறவிட்ட அனைத்து தவறுகளையும் இப்பொழுதே சிந்தித்து உணர்ந்து அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், சரியாக்கிக் கொள்ளுங்கள். அற்பமான விடயங்களை விட்டும் நீங்கள் கௌரவமாக உயர்ந்து வாழுங்கள். அதே போன்று உங்களுடைய ஆன்மாவை பாவங்களை விட்டும் பாதுகாருங்கள். ஹராமை விட்டும் நீங்கள் பரிசுத்தமாக பக்தனித்தனமாக வாழுங்கள். ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலான ரிஸ்கை கொண்டு, வருமானத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். உரியவர்களுக்கு உரிய உரிமைகளை திருப்பி ஒப்படைத்து விடுங்கள். கடன்களை நிறைவேற்றி விடுங்கள். ஏற்கனவே தவறிப்போன விடயங்கள் நினைத்து கைசேதப்பட்டு பச்சாதாபப்பட்டு அதை தவறாமல் இதற்கு விடுபடாமல் அந்த அமல்களிலே பேணிதலாக இருங்கள். அதே போன்று உங்களுடைய கால தாமதம் ஏற்பட முன்னால் எல்லா விதமான பாவங்களிலிருந்து உங்களை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள், நீக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கிக் கொள்ளுங்கள், இறைவனின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், நெருங்குங்கள். உங்களை படைத்து, ஒன்றுமே இல்லாத உங்களை படைத்து சீராக அமைத்த அந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை அடையுங்கள். உங்களுடைய பாவங்கள் இருந்து மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்ளுங்கள். யார் தௌபா செய்கிறார், உண்மையான தௌபா செய்பவர் பாவமே இல்லாதவர் போன்று என்ற அழகான உள்ளங்களை உருக்கக்கூடிய தொடக்கூடிய அந்த ஹொத்துபாவிலிருந்து ஷேக் சலாஹுல் புதேர் ஹபீலவுல்லா அவர்கள் விடை பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இரண்டு ஹொத்துபாக்களை பூர்த்தியாக மொழிபெயர்த்தோம். அல் மஸ்ஜிதுல் ஹராம், அல் மஸ்ஜிது நபவி. இப்படி நமக்கு இறுதியான அடுத்த ஹரம் ஷரீப் தான் மஸ்ஜிது அக்ஸா. அதனுடைய ஹொத்துபாவை உங்களுக்காக நான் மொழிபெயர்த்து வழங்க தயாராக இருக்கிறேன். அந்த ஹொத்துபாவை ஷேக் முகமது சரந்தஹ் ஹஃபிழுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அதாவது ஐந்து விடயங்கள் நடக்க முன்னால் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸுடைய விரிவுரையாக தன்னுடைய ஹொத்துபாவை அழகிய முறையில் அமைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அழகிய முறையில் நபியும் சலவாத்து சொல்லி தக்வாவுடைய வசியத்தை செய்தவர்களாக, பொதுவாக அல்லாவுக்கு இணையாக எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது, அவன் செவியேற்பவன் பார்ப்பவன் என்ற குரான் வசனத்தையும் ஓதிவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார்கள். ஒரு பாவ கடை படிந்த ஒரு மனிதர் கவிதை வடிவிலே அல்லாவிடம் பச்சாதாபப்பட்டு தன்னுடைய மன உளைச்சலை அல்லாவிடம் முறையிட்ட அந்த கவிதை, என்னுடைய இறைச்சகனே, இதோ இது என்னுடைய பூமியிலே நான் செய்த தவறுகள், அதிகமாக பாவங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு மறுமையில் என்னை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான அமலும் கிடையாது. இதோ உன்னிடம் நான் ஏகத்துவத்தோடு வந்திருக்கிறேன், அதாவது ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் இஷ்ருக்கினை வைக்காமல் அந்த மரணித்த மனிதருக்கு பாக்கியம் கிடைக்குமே என்ற ஆதரவோடு படிக்கின்ற கவிதை. இதோ உன்னை ஏகத்துவப்படுத்தி, உன்னை ஏகன் என்று ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை, ஹுப்புன் நபி, நபியவருடைய அன்பையும் அதனோடு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன்,
இந்த அளவு உன்னுடைய உன்னை ஏகனாக ஏற்றி உன்னுடைய நபியை பின்பற்றி அந்த அன்பு கொண்டு வந்த இரண்டு விடயங்களும் என்னை எனக்கு மறுமைக்கு போதுமானது என்று நினைக்கிறேன் என்று இறுதி கட்டத்தில் சக்கராத் ஹாலிலே ஒரு கவிஞர் படித்த அந்த கவிதையை, அல்லது யாரோ ஒருவர் படித்த அந்த கவிதையை, அந்த நபியருடைய சிறப்பை, ஹுப்பை, அன்பை வெளிப்படுத்துவதற்காக படித்துவிட்டு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்யும்பொழுது சொன்னார்கள், நன்மாராயம், இந்த மனிதர் இந்த தோழருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், நிச்சயமாக நீங்கள் அந்த ஒரு உபதேசம் செய்கின்ற மனிதர் இன்னொருவருக்கு உபதேசம் செய்து கொண்டு நபி அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா பின் அப்பாஸ் சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் இருக்கிறார்கள், எனவே உங்களுடைய ஒரு தவறை காண்கிறார்கள் அல்லது ஒரு இடைவெளியை சோர்வை காண்கிறார்கள். அப்படியான மனிதர், அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார் பிறருக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு மனிதரை நபி அவர்கள் சிறப்புப்படுத்தி சொல்கிறார்கள். நமக்கு உபதேசம் செய்கின்றவருடைய உபதேசங்களை நாங்கள் பாரமாக வெறுப்பாக பார்க்கக்கூடாது. ஒரு மனிதர் உங்களில் ஒரு வளைவை, கோணலை, சருகலை காண்கிறார் அல்லது உங்கள் அமல்களிலே ஒரு சோர்வை காண்கிறார், உங்களுக்கு உபதேசம் செய்தார், அந்த மனிதருக்கு நன்மாராயம். பிறருக்கு உபதேசம் செய்கின்ற மனிதருக்கு நன்மாராயம். எனவே எப்படியான ஒரு சிறப்பம்சம் பிறருக்கு உபதேசம் செய்வது, அதே போன்று மக்களுக்கு மக்களை நல்வழிப்படுத்துவது இவ்வளவு பெரிய நன்மாராயத்துக்குரியது. எனவே அந்த இன்று சமூகத்துடைய நிலைமை என்னவென்றால், நல்ல அறிவு இருக்கிறது, தகவல்கள் தெரியும், ஒவ்வொன்றை பற்றி தெரியும், செயல் கிடையாது. எனவே சூரா நிசாவுடைய 63 அவர்களுக்கு சொல்லுங்கள், நபி அவர்களிலே அவருடைய உள்ளங்களிலே ஒரு கவுன் பலி, உள்ளத்தை தொடுகின்ற பேச்சை பேசுங்கள், நல்ல உள்ளத்துக்கு படுகின்றபடி அவர்களுக்கு புத்திமை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த உபதேசம் என்பது பொதுவாக நம்முடைய உள்ளத்தை, இறையச்சத்தை பலப்படுத்துவதற்காக வந்ததுதான் உபதேசம் என்பது. அதே போன்று நாம் படித்த விடயங்களை செயல்படுத்துவதற்கு தான் உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தை பார்த்தீங்கன்னா தலைப்புடைய ஹதீஸ், 5 விடயங்கள் ஏற்பட முன்னால் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது முதுமை ஏற்பட முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நோய் ஏற்பட முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வறுமை வர முன்னால், ஏழ்மை வர முன்னால் வசதி வாய்ப்பை, செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வேலை பழுக்கள் வர முன்னால், நீங்கள் பிஸியாக முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மௌத்து வர முன்னால் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கை ஆயுளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹதீப் அவர்கள் அந்த ஹதீஸுடைய பாணியிலே தன்னுடைய விளக்கங்களை முன்வைக்கிறார்கள். அதாவது அவசரமாக தாமதிக்காமல், எகத்தனிம் என்பது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனிமத், கொள்ளைப்பொருளாக நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வது, பயன்படுத்தி மறுமையுடைய ஏற்பாடுகளை செய்து கொள்வது, சோம்பேறித்தனத்தை விடுங்கள், காலதாமதப்படுத்த வேண்டாம், எந்த அமலையும் பிற்போட வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். பொதுவாக நீங்கள் டைம் கிடைத்தால் செய்வோம், ஓய்வு கிடைத்தால் செய்வோம், சந்தர்ப்பம் வந்தால் செய்வோம் என்று ஒவ்வொரு அமலையும் நீங்கள் பிற்போடுவது இருக்கிறதே, அது ஒரு வகையான மனநோய் தான். அது உடனே அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் பிற்போடுவது ஒரு வகையான மனநோய். ஆனால் சில விடயங்களை பிற்போட்டுத்தான் செய்ய வேண்டும், ஆறுதலாக செய்ய வேண்டும் என்ற விடயங்களை ஹதீப் சொல்லவில்லை. அவ்வப்போது செய்ய வேண்டிய அமல்களை பிற்போடுவது, தொழுகையை தாமதித்து தொழுவோம், கலா செய்வோம் என்ற அந்த பாணி உதாரணமாக, அது மடத்தனம். பொதுவாக அமல்களை பிற்போடுவது பொதுவாக அது மடத்தனத்தின் அறிகுறி. அதே போன்று உண்மையை பேச, சத்தியத்தை உரைக்க, பேசுவதை விட்டு பின்வாங்குவது, பயப்படுவதும் அதுவும் ஒரு வகையான இன்று முழு சமுதாயத்தையும் சீரழித்த ஒரு நோய். அதே போன்று இந்த சமுதாயத்துடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் அப்படியே இல்லாமல் ஆக்கிய, இழக்க செய்த ஒரு நோய்தான் உண்மையை பேசாமல் மழுப்புவது என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய வாழ்க்கை, வாலிபத்தை, முதுமை, வயோதிப்பம் வர முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை பாருங்கள், வாலிபர்களே ஒரு இலக்கை, லட்சியத்தை உங்களுடைய வாழ்க்கை கொண்டு பண்ணுங்கள், லட்சியத்தோடு வாழுங்கள். அதே போன்று உங்களுக்கென்று சில எதிர்கால லட்சியங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் முன்னேறுவதற்கும் உயர்வதற்கும் உங்களை நீங்கள் இன்னும் இன்னும் வளர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு முன்னால் பல இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே இலக்கற்றவராக, லட்சியமற்றவராக வாழ வேண்டாம். உங்களுடைய லட்சியம் உங்களுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு பணிவிடை செய்வது, உங்களுடைய துனியாவிலே உங்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்வது, உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்வது, உங்களுடைய வாலிபர்களே உங்களுடைய ஆன்மாவிடம் உங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும்
இப்படியான வினாக்களை தொடுத்துக் கொள்ளுங்கள், இலட்சியத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அந்த இலட்சியத்தை அடைவதற்காக என்ன பணி செய்தாய், உன்னுடைய இலட்சியத்தை அடைவதற்கு இன்று எதை செய்தாய், அதை நீ உறுதிப்படுத்தினாயா, அடைகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போன்று யார் இரவிலே நீண்ட நேரம் வீணான விடயங்களிலே விழிப்பாரோ, இரவிலே நீண்ட நேரம் விழிப்பது, இரவு பூராக விழிப்பது, அசர் வர அசருக்கு பின்னால் தான் எழும்புவது, இரவு பூராக விழித்து விட்டு காலையில் தூங்குவது, மாலை நேரத்தில் எழும்புவர் இருக்கிறாரே அவர் வாலிபத்தை பயன்படுத்தியவர் அல்ல. யார் தன்னுடைய கால நேரங்களை ஸ்கிரீன்களுக்கு முன்னால், அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், ஸ்கிரீன்களுக்கு முன்னால் யார் கழித்தாரோ அவருக்கு ஒரு 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 யூகம் மிகுந்த வாழ்க்கை தான் அமையும். யூகம் மிகுந்த எல்லாமே ஒரு யூகத்தில் வாழ்வார், எதுவுமே திருப்தியாக தெளிவாக அவருக்கு உள்ளத்துக்கு படாது, யூகத்திலேயே வாழ்ந்து மரணித்து விடுவார். அதே போன்று அவரை கொண்டு சமூகத்துக்கு எந்த பயனும் கிடைக்காது, எந்த விதமான பிரயோசனமும் மற்ற ஒரு உதவாக்கரையாகத்தான் மாறுவார். அதே போன்று அது எப்பொழுதுமே ஒரு தரக்குறைச்சலாக, படுபோக்காக, மனோச்சைகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, ஒரு தான் தோண்டித்தனமான வாழ்க்கையாக வாழ்வார். எந்த விதமான சாதனைகளும் புரிய மாட்டார், எந்த விதமான இலக்குகளையும் அடைய மாட்டார் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய வாலிபர்களே, உங்களுக்கு நான் அழகான ஒரு நபருடைய உதாரணத்தை சொல்கிறேன். 100 வருடங்களை வரைக்கும் வாழ்ந்த நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மனிதர், ஆனால் அவருடைய 100 வயதை எத்தியும் அவருடைய மன தைரியம் வாலிபருடைய தைரியம் போன்றிருந்தது. அவருடைய சக்தி நல்ல திடகாத்திரம் உள்ள வாலிபர்கள் போன்றுதான் இருந்தது. அவர் குஸ்தந்தீனியாவுடைய மதில்களுக்கு மேலால் மரணித்தார். அவர் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக வேண்டிய அப்படி அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அவர் தன் கண்ணியமான சஹாபி அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அவர்கள். அந்த அபு அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ்வுடைய அந்த லட்சியம், எங்கே வாழ்ந்து, எங்கே பிறந்து, எங்கே வாழ்ந்து, எங்கே மரணிக்கிறார் பாருங்கள், குஸ்தந்தீனியாவிலே. எனவே வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்ந்த இலக்குகளை, உன்னதமான இலக்குகளை உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு நீங்கள் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, வெற்றியாளர்களுடைய, ஜெயசீலர்களுடைய அந்த வெற்றியை நீங்கள் கண்ணியத்தை அடையலாம். உங்களுக்கு அல்லாஹ் இலக்கோடு லட்சியத்தோடு வாழும் பொழுது உங்களுடைய சக்தியை அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களுடைய செவிப்புலன் சீராக செயல்படும், காது நன்றாக கேட்கும், புத்தி நன்றாக செயல்படும், புத்தி பேதம் ஏற்படாது. தீய பாவனைகள் இல்லாமல் வாலிபத்தை பயன்படுத்தும் பொழுது சீராக இருக்கும், உறுப்புகள் சீராக இருக்கும். எப்பொழுது வாலிபத்தில் அல்ல சொல்வது, வயோதிபத்தில் நன்றாக காது கேட்கும், பார்வை சீராக இருக்கும், புத்தியும் சரியாக செயல்படும், உறுப்புகளும் சரியாக செயல்படும். அதே போன்று அப்படியான இதற்கு உதாரணம் நான் மேலே சொன்ன அபு அய்யூபுல் அன்சார் அலியல்லாஹு, அந்த வயதிலும் இந்த அனைத்து புலன்களும் உணர்வுகளும் அவர்களுக்கு 100க்கு 100 சரியாக இருந்தது. அல்லாஹ் அவருக்கு அப்படி கொடுத்திருந்தான் என்பதற்கு சிறந்த சான்றுதான் அவருடைய கபர் அங்கே அமைந்திருப்பது. அதே போன்று பொதுவாக இன்றைய நமது பைத்துல் மக்தசுடைய வாலிபர்கள் எவ்வளவு அழகானவர்கள், எவ்வளவு நட்பணி புரிகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பாராட்டத்தக்க ஒரு செயல் என்று அவர்களையும் பாராட்டிவிட்டு கொள்கை ரீதியாக அக்ஸாவை விட்டு கொடுக்கிறார்கள் இல்லை. எனவே ஒவ்வொரு வாலிபரும் பொதுவாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தனை வயதாக இருந்தாலும் வாலிபர்கள் தான், தைரியசாலிகள் தான். அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பானாக, இளம் வாலிபர்கள் மூத்தவர்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இஸ்லாமிய சமூகமே வாலிபத்துடைய அந்த சக்தியை, பலத்தை பேணிக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் எந்த விதமான மாசடையை செய்துவிட வேண்டாம், சீரழித்து விட வேண்டாம், பழுதாக்கிவிட வேண்டாம். பொதுவாக நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் விரைந்து வருவதிருக்கிறது, அந்த விரைவின் மூலம் நீங்கள் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மார்க்கம் மயப்படுங்கள். அதே போன்று உங்களுடைய மன தைரியங்களை, இலக்குகளை நீங்கள் அழித்து விட வேண்டாம். அதே போன்று வாலிபர்களை நீங்கள் ஒரு மட்டுப்படுத்தாமல், கட்டுப்படுத்தாமல் அவருடைய சகல திறமைகளையும் தீனுக்காக, மார்க்கத்துக்காக பயன்படுத்துவது சமுதாயத்துடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு, நீங்கள் பொதுவாக வாலிபத்தை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் வாலிபர்களே, இஸ்லாமிய சமூகமே, கூடிய சீக்கிரம் வயோதிபமாகி விடுவீர்கள், கூடிய சீக்கிரம் வயோதிபர் போன்று பலகீனப்பட்டு விடுவீர்கள். பொதுவாக உங்களுக்கு வாலிப பருவத்தில் கூட வயோதிப தன்மை ஏற்பட்டுவிடும், அந்த நிலைமைக்கு ஆளாகி விடுவீர்கள். அதற்கு பின்னால் அந்த ஆற்றலும், அந்த அறிவும், அந்த நுண்ணறிவும், அந்த திறமைகளும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்தி, அடுத்ததாக உங்களுடைய
பொதுவாக ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் என்ற பகுதிக்கு வருகிறார்கள். நோய் வர முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். சஹர் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். அதே போன்று முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் விடயத்தில் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். அதே போன்று நோய் வர முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மூலம் நன்மைகளை அவாறு அழகாக அதிகமாக செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றிருந்தால் பொதுவாக கை சேதம் ஏற்படும். எந்தெந்த விடயங்களிலே உங்களுடைய யார் யாருக்கு நீங்கள் தீங்கு செய்திருக்கிறீர்களோ, ஆரோக்கியமான காலத்தில் யார் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்களோ, அவர்களிடம் சென்று நோய் வர முன்னால் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒற்றுமை ஆகிக் கொள்ளுங்கள். பலகீனம் வர முன்னால் அதை செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் நோய் வந்துவிட்டால் படுக்கையில் இருப்பீர்கள், சிகிச்சையில் இருப்பீர்கள், வைத்தியசாலையில் இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்டு சமாதானமாகின்ற பண்பு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே நீங்கள் யார் யாருடைய அனந்தர சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டீர்கள், சில சகோதரர்கள் சகோதரிகளுடைய அனந்தர சொத்துக்களை சகோதரருடைய அனந்தர சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் நோயாளியாகி படுக்கைக்கு செல்ல முன்னால் அந்த அனந்தர சொத்துக்களை உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அது மீண்டும் கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும் நோய் வந்துவிட்டால். எனவே நீங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு உலகத்தையும் பாருங்கள், என்று கொரோனா என்ற இந்த நோய்க்குள் அகப்பட்டு அந்த முழு உலகமும் துண்டாடி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துடைய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் அப்படியே வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. சமூகத்துடைய சகல துறைகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அப்படியே அந்த முழு உலகத்தையும் புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு நோய் நம்பலமாக இது அமைந்திருக்கிறது. பாருங்கள், இதுவே உங்களுக்கு ஒரு சான்று உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு. அதே போன்று அதிகமானவர்களுக்கு கை சேதம் உண்டாகிவிட்டது. எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய ஏழ்மை வர முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைவசம் பணம் இருக்கும் பொழுது அந்த பணத்தை நீங்கள் நல்ல வழிகளிலே செலவழித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கஞ்சனாக இருக்காதீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்கும் செலவழிப்பதில்லை, பிறருக்கும் செலவழிப்பதில்லை, கஞ்சத்தனத்தை விட்டு ஒதுங்குங்கள். எனவே நீங்கள் வீணான சண்டை சச்சரவு இப்படியான அடிப்படை காரணத்தை பார்த்தால், இருவருக்கிடையிலே பிரச்சனை, இரண்டு குடும்பங்களுக்கு இடையே, ஒரு குடும்பத்துக்குள்ளே இரண்டு பேருக்கு பிரச்சனை, கணவன் மனைவி கிடையிலே விவாகரத்து பிரச்சனை, அனைத்துடைய பிரதான காரணங்களில் ஒன்றாக குடும்பத்திலே அவர் காட்டுகின்ற கஞ்சத்தனம் பிரதானமாக அமைந்திருக்கிறது. கஞ்சனாக இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் வரும். எனவே அவருடைய அந்த தன்மையை விட்டுவிட்டு கொடையாளியாக மாறுங்கள். உங்களுடைய சொத்துக்களுடைய பொருளாதாரத்துடைய ஜக்காத்துகளை உரிய முறையில் உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். அதில் நீங்கள் அதே போன்று இந்த விலைகளிலே பொருட்களை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளே இந்த விலைகளில் பாருங்கள், அவர்களுடைய கொத்துபா மஸ்ஜித் அக்ஸாவில் நடக்கிறது. நமது நாட்டுக்கும் பல விடயங்கள் பொருந்தி போகிறது. விலைகளை நினைத்தபடி கூட்டி குறைத்து விற்க வேண்டாம், நினைத்தபடி விலையேற்றம் செய்ய வேண்டாம், அதில் விளையாட்டு காட்ட வேண்டாம். அது விளையாட்டல்ல. அல்லாஹ் உங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். தேவையில்லாமல் பொருட்களை பதுக்கி விலையேற்றி விற்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த முழு சொத்தும் அழியும், அந்த முழு சொத்தும் அழியும் அந்த அநியாயத்தினால் என்று எச்சரிக்கிறார்கள். எனவே இன்று சொத்து செல்வம் கையில் இருக்கிறது, மறுமைக்காக பயன்படுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செலவழியுங்கள். வஃபாத்தாக இருந்தால் அவர்களுக்காக சதக்கா ஜாரியாக்களை செய்வதில் செலவழியுங்கள். அதேவனுடைய மனைவிக்கு செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும், அதே போன்ற ஏழை எளியவர்கள் அனாதைகளுக்கு செலவழிக்க வேண்டும். உங்களுக்கு வறுமை வரும் முன்னால், வறுமை வந்த பிறகு நல்ல வசதியோடு இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்ய கிடைக்கவில்லையே என்று கை சேதப்படாமல். அதே போன்று பொதுவாக இன்று திருமண விடயத்திலே பொருளாதாரம் இருக்கிறது தானே, வசதி வாய்ப்பு இருக்கிறது தானே, திருமணத்தை பகிரங்கமாக செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும் தான். ஆனால் வீண்வரையும் இருக்கக்கூடாது. ஏழைகளுடைய உணர்வுகளை நோயடிக்கின்ற, ஏழைகளுடைய உணர்வுகளை அப்படியே என்ன தூண்டுகின்ற, ஏக்கங்களை தூண்டுகின்ற அளவு நீங்கள் ஆடம்பரமாக திருமணம் எடுக்க வேண்டாம். அதே போன்று நீங்கள் பொதுவாக சொத்துக்களை ஏதாவது உற்பத்திக்காக வேண்டி, பூமியில ஏதாவது வளங்களை உண்டாக்குவதற்காக வேண்டி செலவழிக்கலாம். அதே போன்று நீங்கள் அநியாயமாக பொதுவாக மக்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உயிராபத்துக்கு ஏற்படக்கூடிய சாதனங்களை கருவிகளை வாங்குவதிலே நீங்கள் அந்த சொத்துக்களை பயன்படுத்த வேண்டாம். அதே போன்று உங்களுடைய இப்படியான சொத்து செல்வங்களை ஏழ்மைக்கு முன்னால் பயன்படுத்தாவிட்டால் சொத்து செல்வங்கள் எல்லாம் வீணாகிவிடும். எத்தனை பேருடைய வீணாகிவிட்டது, வீணான. அதே போன்று பொதுவாக ஏதோ துனியாவுடைய வீணான விடயங்களுக்காக வேண்டி, ஆடம்பரங்களுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது, தேவைக்கு செலவழிக்கப்படுவதில்லை. அந்த சொத்துக்கள் எப்பொழுதுமே அழிவு பாதைகளிலே செலவழிக்கப்படுகிறதே தவிர நல்வழிகளில் செலவழிக்கப்படாமல் எத்தனையோருடைய பொருளாதாரங்கள் வீணாகின்றன. எனவே நாங்கள் அல்லாஹ் நமக்கு தருகின்ற தந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளிலே நம்முடைய கண்ணியத்தை தேடி நினைத்தால் நம்மை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதியாக ஓய்வு நேரத்துக்கு
ஓய்வு நேரத்தை பயன்படுத்துங்கள். வேலை பழுக்கள் வர முன்னால் இரண்டு நியமத்தில் இருக்கின்றன, அதிகமானவர் பொழுதுபோக்காக இருக்கார்கள், அதுதான் ஆரோக்கியம், ஓய்வு நேரம் என்று இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக ஓய்வு நேரங்களை பயன்படுத்தாவிட்டால் வீணான வாக்குவாதங்கள், வீணான சண்டைகள், வீணான பிறர் மீது அத்துமீறல், இதில் தான் நேரம் கழியும். எனவே ஓய்வு நேரத்தில் நல்ல வழிகளிலே பயன்படுத்த வேண்டும். எனவே ஒவ்வொரு நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழிகிறதா, கவலைப்படுங்கள், கை சேதப்படுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரோடு சதாவும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் கழிக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தில் அதிகமான நேரத்தை கழியுங்கள். பொதுவாக என்று பிறரை குறை சொல்வது, பிறரை விமர்சிப்பது, பிறரை பற்றி பிறரை மானபங்கப்படுத்துவது, பிறருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவது, இதில் தான் நம்முடைய சமூகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஓய்வு நேரங்களை வீணாக்குகின்ற செயல்கள், பயன்படுத்தாதவர்களுடைய அடையாளங்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த எப்பொழுதுமே தொலைத்தொடர்பு சாதனங்களுடன், டிவைஸ்களுடன், கருவிகளுடன் காலம் கழிக்கிறது. எனவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிக்கிறான். சூரா நிசா 142வது வசனம், அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றாலும் சோம்பேறிகளாக நிற்பார்கள். இந்த விளையாட்டிலும் வீணான விடயங்களையும் காட்டுகின்ற அந்த உற்சாகத்தை தொழுகையிலே காட்ட மாட்டார்கள். தொழுதாலும் முகஸ்துதிக்காக மக்களுக்கு காட்ட தொழுவார்கள், அல்லாஹ்வை கொஞ்ச நேரம் தான் திக்ர் செய்வார்கள், ஏதோ பேருக்கு செய்வார்கள். எனவே அந்த ஹதீஸை தொடர்கிறார்கள், பொதுவாக இந்த ஓய்வு நேரம், வாலிபம், வசதி வாய்ப்பு என்பதெல்லாமே பொதுவாக எல்லாம் சிலருக்கு குறைவாக கிடைக்கும், சிலருக்கு கூடுதலாக கிடைக்கும், அது ஒவ்வொருவரையும் பொறுத்தது. உங்களுக்கு மௌத்து திடீரென்று வந்துவிடக் கூடாது. எனவே ஒவ்வொன்றும் மௌத்து வந்தால் நாங்கள் எல்லாம் அந்த சுந்தூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஜனாசா தூக்கிச் செல்லப்படுகின்ற அந்த பெட்டியில தூக்கிச் செல்லப்படுவோம். நாம் வாழ்க்கையை பயன்படுத்தாவிட்டால் அதுக்கு பின்னால் மறுமைகளை பயன்படுத்த முடியாது. மௌத்துக்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடைக்காது. உலகம்தான் சந்தர்ப்பம், உலக வாழ்க்கை தான் சந்தர்ப்பம். எனவே மௌத்து, மௌத்துடைய நேரம் இருக்கிறது, கேள்வி கணக்கு ஆரம்பித்துவிடும், செயல் கிடையாது, அமல் கிடையாது. மௌத்து சொல்லிவிட்டு வராது, தூக்கத்திலும் வரலாம், பிரயாணத்திலும் வரலாம், வாலிபத்திலும் வரலாம், ஆரோக்கியத்திலும் வரலாம். மௌத்து உங்களுடைய சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கும், வாக்குவாதங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், அந்த இடத்தில் மௌத்தாகி விடுவீர்கள். திடீரென்று சிலவேளை மக்களை நீங்கள் ஆக்கிரமித்து அநியாயம் செய்து கொண்டிருப்பீர்கள், அங்கே மௌத்தாகி விடுவீர்கள் அந்த நேரமேலே. அதே போன்று உங்களுடைய பெரிய பெருமை அகங்காரத்தோடு பெரிய நினைப்போடு இருக்கின்ற பொழுது கூட நீங்கள் மௌத்தாகலாம், உங்களுக்கு மௌத்து திடீரென்று வரும். அது உங்களுடைய தொழிலிலும் வரலாம், உத்தியோகத்திலும் வரலாம், ஜப்பிலும் வரலாம், அதே போன்று உங்களுடைய ஆட்சி பீடத்திலும் வரலாம், உங்களுடைய தலைமைத்துவத்திலும் வரலாம். அடிமை ஆதமுடைய மகனே, எனவே பயன்படுத்துங்கள் மௌத்தை, மௌத்து வரும் முன்னால் ஹயாத்தை என்று சொல்லிவிட்டு, அடக்கப்பட்டு விட்டால் அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள், கபர்களை விட்டு விடுவார்கள், உங்களை மண்ணிலே அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படி கபருக்கு உங்களோடு சேர்ந்து யாராவது வந்தாலும் பிரயோசனம் தர முடியாது. உங்களோடு சேர்ந்து கபருக்கு யாரும் வரவும் மாட்டார்கள், வந்தாலும் பிரயோசனம் தர முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய சகோதர முஸ்லிமுக்கு ஆயுதத்தை ஏந்தி தாக்கினால் என்ன நடக்கும்? அநியாயம், அந்த அநியாயத்தில் மௌத்து வந்தால் என்ன நடக்கும்? எனவே தௌபா செய்யுங்கள். உங்களுடைய நஃப்ஸோடு எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொண்டு, உங்களுடைய நஃப்ஸோடு எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்திலே யாருடைய வீட்டையாவது அபகரிப்பதற்கு, ஊடுருவதற்கு, அநியாயமாக அத்துமீறுவதற்கு, ஏதாவது பூமியை அபகரிப்பதற்கு உள்ளத்திலே எழுந்தால் நீங்கள் உடனே தௌபா செய்யுங்கள், அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக மக்களுடைய சமூகத்துடைய பொருளாதாரங்களை சூறையாடுகிறீர்கள். பதவியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, ஆட்சி பலத்தை வைத்து சூறையாடுகிறீர்களா? அப்படி சூறையாட போகின்ற பொழுது நீங்கள் உடனே மௌத்தை நடையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் பொது சொத்துக்களை மோசடி செய்வாரோ விலங்கிடப்பட்டு நரகத்திலே வீசப்படுவார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, முதலாவது குத்துபாவுடைய இறுதி பகுதியிலே, ஒவ்வொரு பாவத்திலிருந்து தௌபா செய்யுங்கள், ஒவ்வொரு அசத்தியத்திலும் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் நிலைக்காது, அதே போன்று மண்ணால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அது நிலைக்காது, அது மண்ணில் யாரும் கட்டிடம் கட்டுவதும் கிடையாது. பொதுவாக நீங்கள் பொதுவாக இந்த ஆயத்தை அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோரும் சூரா காஃப் 37வது வசனம், நிச்சயமாக இந்த புத்திமதிகளிலே படிப்பினை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, யாருக்கு உள்ளம் இருக்கிறது, உள்ளத்தால் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு. அதே போன்று அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் காது தாழ்த்தி கிரகிக்கக்கூடியவர்களுக்கு தான் புத்திமதி, அதாவது புத்திமதிகளை, பயான்களை, உபதேசங்களை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களுக்கு ஹுஷைத். அவர் அந்த இடத்துல சமூகம் அளித்த உள்ளத்தால் சமூகம் அளித்தவராக கேட்கின்றவருக்கு புத்திமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய இரண்டு கால் பாதங்களும் கியாமத்து நாளிலே நான்கு விடயங்களை பற்றி கேட்கப்பட முன்னால் அசைய முடியாது. ஒன்று, அவருடைய உடம்பை பற்றி கேட்கப்படும், இந்த உடலை எங்கு பாவித்தாய், அதே போன்று ஆயுளை பற்றி கேட்கப்படும், எப்படி ஆயுளை கழித்தாய், பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படும், எங்கிருந்து எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய், அதே போன்று நான்காவதாக கல்வியை பற்றி கேட்கப்படும், எதை கற்றாய், எப்படி கற்றாய், என்ன கல்வியின்படி என்ன செய்தாய்,
செயல்பட்டாயா என்று கேட்கப்படும். எனவே துஆ கேளுங்கள் நம்பிக்கையோடு என்று சொல்லிவிட்டு இஸ்திஃபாரோடு முடிக்கிறார்கள் முதலாவது ஹொத்துபாவை. இரண்டாவது ஹொத்துபாவில் அல்லாவை போட்டு புகழ்ந்து தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நீங்கள் ஒவ்வொரு மனிதரும் தன்னிடம் இருக்கின்ற விடயங்களை, ஆற்றல்களை, வளங்களை, தன்னுடைய தகமைகளை, சிறப்பம்சங்களை, பொருளாதாரங்களை பாவிக்காவிட்டால், வளர்ச்சி பாதைக்கு எழுச்சி பாதைக்கு பாவிக்காவிட்டால் அது அப்படியே கழிவாகிவிடும். கழிவுக்குத்தான் பாவிக்கப்படும், அதாவது அழுக்குகளுக்கு பாவிக்கப்படும். எனவே உம்மத்து இஸ்லாத்துடைய சமூகமே, மேலே சொல்லப்பட்ட ஹதீஸில் உள்ள ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற ஐந்து வர முன்னால் கண்ணியத்தை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லிவிட்டு, வீண் சண்டைகளில் ஈடுபட வேண்டாம், உங்களுக்குள் முஸ்லிம்களே வாக்குவாதம் புரிந்து கொள்ள வேண்டாம், விலகினப்பட்டு விடுவீர்கள், கோலையாகி விடுவீர்கள், உங்களுடைய சக்தி குறைந்துவிடும், பலன் குறைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு, அதாவது ரந்தி அந்தலுஸை பார்த்து ஒரு ரந்தி என்று சொல்லவில்லை, ரந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாடிய கவிதையை சொல்கிறார்கள். அந்தலுஸ் பையனுடைய அந்த பழைய பேர் அந்தலுஸ், அந்த நாடு முஸ்லீம்களுடைய கையிலிருந்து பறி போனது. அதை அந்த நாட்டை பார்த்து ஒரு அனுதாப கவிதை படித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வஸ்தும் அது பரிபூர்ணம் அடைந்தால் அதுக்கென்று ஒரு குறைவு ஏற்படும். ஒன்று எது பரிபூர்ணம் அடையும் அது குறையத்தான் செய்யும், வளர்தும் அதுக்கப்புறம் வளர்வு குறையும். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு மனிதனும் இந்த துனியாவுடைய ஆசா பாசங்கள், நிம்மதியான மனமான வாழ்க்கையை கண்டு ஏமாறந்து விடக்கூடாது. இதோ நான் பல விடயங்களை அனுபவப்பட்டிருக்கிறேன், வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன், மாறி மாறித்தான் ஒவ்வொரு விடயங்களும் வரும், ஒரு நிலைமை நிலைக்காது. என ஒரு காலத்திலே சந்தோஷமாக வாழ்ந்தவர் இன்னொரு காலத்திலே கவலையோடு வாழ்வார். எங்கே கிரீடங்கள் அணிந்த அரசர்கள் எங்கே, அவர்களிடமிருந்து அந்த கிரீடங்கள் எங்கே, அவருடைய அந்த கவசங்கள் எங்கே என்று கேட்கிறார்கள் அந்த கவிஞர் அவர்கள். அதேபோன்று குர்துபா எங்கே, குர்துபா அந்த அந்தலுசில் இருக்கின்ற ஒரு நகரம், அந்த குர்துபா எங்கே, அங்கிருந்த கல்வி கலாபீடங்கள் எங்கே, எத்தனை ஆலிம்கள், எத்தனை உலமாக்கள் அங்கே தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்து அந்த உலமாக்களுக்கு அங்கே அந்த தாருல் உலூம்களிலே கல்வி கலாபீடங்களிலே இருந்தது, அந்த உலமாக்கள் எங்கே. அதே போன்று அங்கே மஸ்ஜிதுகள் இப்பொழுது அது பிரமத தேவாலயங்களாக மாறிவிட்டன. அதே போன்று அங்கே இப்பொழுது அந்த தேவாலயங்கள் இருக்கின்ற அந்த ஊது குழல்களும் அந்த சிலுவைகளும் தான் இருக்கின்றன. அதே போன்று எங்கே அந்த மெஹ்ராபுகளை பாருங்கள், அழுது கொண்டிருக்கின்றன. தொழுகை நடத்தப்பட்ட குரான் ஹதீஸுடைய விரிவுரைகள் நடத்தப்பட்ட அந்த மெஹ்ராபுகள் அழுது கொண்டிருக்கின்றன. ஒரு ஜடப்பொருளாக இருந்தும் அது அழுவது போன்று எனக்கு காட்சி அளிக்கின்றது என்று சொல்லிவிட்டு அந்த கவிஞர் தொடர்கிறார். அந்த அந்த மெஹ்ராபு மிம்பர்கள் கூட பலகையினால் செய்யப்பட்ட அந்த மிம்பர்கள் கூட ஹத்தீப்மார்கள் இல்லாமல், அந்த மெஹராபுகள் இமாம்கள் இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றன. ஏ பொடுபோக்கில் வாழ்பவரே, அந்த பொடுபோக்கில் வாழக்கூடிய மனிதராகிய உங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. புத்திமதி இதோ சொல்கிறோம், புத்திமதி இருக்கிறது, நடக்கிறது, புத்திமதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, உபதேசங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால், தூக்க மயக்கத்தில் இருந்தால் காலம் உங்களை எழுப்பிவிடும். காலாகால நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், ஆபத்துகள், அனர்த்தங்கள் உங்களை எழுப்பிவிடும் என்ற அந்த கவிதர் இறுதி பகுதியாக இப்படியான நிலைமைகளை பார்த்து தான் இந்த குர்துபாவுக்கு ஏற்பட்ட நிலைமை, அந்தலுசுக்கு ஏற்பட்ட நிலைமை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளம் உருக வேண்டும், உள்ளம் கவலையால் உருக வேண்டும். உள்ளத்திலே உண்மையான இஸ்லாமும் ஈமானும் இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மோமினும் இந்த நிலைமைகளை கண்டு கவலையில் ஆழ்ந்து உள்ள முருகி அழ வேண்டும் என்று சொல்லிட்டு இறுதியாக ஹத்தீப் அவர்கள் குரான் வசனத்தை ஓதினார்கள். ஆட்சி அதிகாரம் நிலைக்காது. ஆலயம் 26 வசனம், யாழ்தானே ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவர்களுக்கு நாடியவிடம் ஆட்சியை பறிக்கிறாய். தௌபா செய்பவர்கள் நல்ல நிலைமையிலே மாறுகின்றவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். யாருக்கு ஒரு புத்திமதி உபதேசம் கிடைத்து தன்னுடைய இரட்சகன் புறமிருந்து குரான் மூலம், ஹதீஸ் மூலம், நல்லவர்கள் மூலம், உலமாக்கள் மூலம் புத்திமதி கிடைத்து அவர் தன்னுடைய பாவங்கள் இருந்து தவிந்து கொள்கிறாரோ, அவருக்கு முன்னால் நடந்த பாவங்கள் அப்படி மன்னிக்கப்பட்டுமை சாதகமாக அமையும். அவருக்கு அது மன்னிக்கப்படும். அவருடைய சகல காரியங்களும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடும். அவருடைய விடயம் அல்லாஹ்வின் பால் மேலும். அதே போன்று பொதுவாக தௌபா செய்யக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவருடைய பிரதிபலனை அல்லாஹ் சொல்லுகிறார். சூரா ஃபுர்கான் 70 வசனம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு தங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். உண்மையான தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லி முடிக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய இந்த திருமுகங்கள், கண்ணியமான முகங்கள்,
அந்த எப்படியான முகங்கள் தெரியுமா? தன்னுடைய அந்த அந்த தான் இந்த உலகத்திலே அந்த முகங்களுக்குரிய நபர்கள் இருப்பதை மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்காக தன்னை நேரம் கொடுத்து ஒதுக்கி பயன்படுத்தி வாழ்க்கையை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று அந்த 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 மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தன்னுடைய கட்டுச்சாதனங்களை பொதிகளை கட்டிக்கொண்டு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் உங்களை இஸ்ரா மியாராஜ் உடைய பூமிக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் உங்களை நல்வாழ்வு வாழ வைப்பானாக. எப்படி? பொருளாதாரத்தை பயன்படுத்தினார்கள், வீடுகளை பயன்படுத்தினார்கள், தன்னுடைய அசையா சொத்துக்களை பயன்படுத்தி வக்ஃப் செய்திருக்கிறார்கள். சென்ற வார குத்பாவிலே ஷேக் இக்ரிமா ஹபீலுல்லாஹ் அவர்கள் வக்ஃப் செய்யுமாறு ஏவினார்கள், சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக. அதை செய்திருக்கிறீர்கள் அதிகமானவர்கள். எனவே நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்வாழ்வு அளிப்பானாக, சிறந்த வாழ்க்கையை தருவானாக என்று துவா செய்கிறார்கள். அதே போன்று ஒரு ஒரு நிலை அசையா சொத்தாக நிலையான ஒரு மஸ்ஜித் அக்ஸாவை சூழ அழிக்கப்படாத விற்கப்படாத சொத்தாக இருப்பதற்கென்றே நீங்கள் வக்ஃப் செய்திருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுடைய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செய்வானாக. அதே போன்று இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய கிராமங்கள் அதே போன்று நகரங்களிலும் சில அதிகமான சொத்துக்களை வக்ஃப் செய்திருக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிரந்தரமாக பாதுகாக்கப்படுவதற்கான. அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்புகளை நலவுகளை ஏற்படுத்துவானாக. எனவே உயர்ந்த கோட்டைகளாக அது காட்சி அளிக்க வேண்டும். கம்பீரமாக டாம்பிகமாக மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி அது டாம்பிகமாக தென்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறீர்கள். எனவே இப்படியான நிலைமைகளிலே இரவு விழித்து அமல் செய்யக்கூடியவர்கள், இரவு விழித்து கண்காணிப்பு பணி ஈடுபடக்கூடியவர்கள், அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஃபஜ்ர் தொழுகை தொழுவதற்கு வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்வாழ்வு தரும், நல்ல சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை தருவானாக. அதே போன்று மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் செழிப்பாக்குறீர்கள், அமல்கள் மூலம் அலங்கரிக்கிறீர்கள். யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பைத்துல்லாவை அது அவர் முக்கியத்துவம் கொடுத்து பராமரிப்பார், அல்லாஹ் அவரை உயர்த்துவான். எனவே இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சேர்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களே, செழிப்பாக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்களை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பானாக. இப்படிப்பட்ட மக்கள் மனிதர்களிலே ஒரு மச்சம் போன்றவர்கள், அதாவது மனித உடலிலே சிறிய மச்சம் தேடினால் தான் கிடைக்கும், அது போன்றவர்கள் தான் தன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற விளை மாற்றங்கள் எதிர்ப்புகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து முழு ஹுத்துபாவிலிருந்தும் அஷேக் முஹம்மத் சரந்த ஹஃபிலவுல்லா அவர்கள் விடைபெறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சோழி, மூன்று புனிதஸ்தலங்களுடைய ஹுத்துபாவுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் பூர்த்தியாக உங்களுக்கு முன்வைத்தோம். அல்லாவுடைய கிருப்பையினால் தொடர்ந்து இந்த பணி நடந்து வருகிறது. பிறை டிவி குழும நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று முதலாவது ஹுத்துபாவை பொறுத்தவரை அஷேக் மாஹிர் அல் முஹைக்கிலி ஹஃபிலவுல்லா அவர்கள் தஸ்பீஹுடைய சிறப்பை, அல்லாஹ்வை துதிப்பருடைய சிறப்பை அழகாக முன்வைத்தார்கள், தஸ்பீஹுடைய முக்கியத்துவத்தை முன்வைத்தார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு நேரமும் தஸ்பீஹிலே கழிவதற்கு நாம் வைராக்கியம் எடுக்க வேண்டும். இரண்டாவது மஸ்ஜித் நபவியுடைய ஹொத்துபாவை சலாஹுல் புதேர் ஹஃபிலவுல்லா அவர்கள், துனியா ஏமாற்றத்தின் வீடு, மறுமைதான் மகிழ்ச்சியின் வீடு. எனவே துனியாவுடைய சகல காரியங்களிலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும், மறுமைக்காக தயாரிக்க வேண்டும். அந்த மறுமையிலே சந்தோஷங்களை துனியாவுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி அழித்துவிடக்கூடாது என்ற ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தினார்கள். மூன்றாவது ஹொத்துபா கூட அது சார்ந்த ஒரு தலைப்பு தான், மறுமை சார்ந்த தலைப்பு. ஐந்து விடயங்கள் வர முன்னால் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த ஹொத்துபாவில் கூறப்பட்ட ஐந்தும் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த விடயங்களை வளங்களை நாம் பயன்படுத்தி மறுமைக்காக வேண்டி பல நன்மைகளை முன்னேற்பாடு செய்துவிட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவிக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஒமேர் அவர்களுக்கும் நான் துவா செய்தவனாக, நன்றி செலுத்தியவனாக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தொடர்ந்து துவா செய்யக்கூடிய, இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மையும் பிறை டிவி நிர்வாகத்தையும் பாராட்டி புகழ்ந்து பேசக்கூடிய உங்களையும் அல்லாஹ் கண்ணியமான நிம்மதியான வாழ்க்கை வாழச் செய்வானாக என்று சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, அதே போன்று யூடியூப் மூலமாக நீங்கள் மக்கள் மயப்படுத்துகிறீர்கள். இந்த முயற்சியையும் அல்லாஹ் உங்களுடைய மீசானிலே நன்மை எழுதப்படுகின்ற ஏட்டிலே பூர்த்தியாக உங்கள் மூலம் ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைப்பது, நேர்வழி கிடைப்பது, சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு உங்களை எல்லாம் ஆளாக்குவானாக என்ற துவாவுடன் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மனாபிருல் இஸ்லாமிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.